என்னை பெறாய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது என்னை பெறாய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது என்னை பெறாய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏன்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது என்னை அவர் பசும் புல் பூமியிலே என்றும் அவர் நடத்திடும் போதிலே பசும் புல் பூமியிலே என்றும் அவர் நடத்திடும் போதிலே இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது என்னை பெறாய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது கப்பாதையில் என்னை நடத்திடவே கரத்தை பிடித்தே என்பது என்னை பெறாய்
இயேசுவை வெறும் இரட்சகராக ஏற்றுக்கொண்டா பத்தாது, நம்முடைய மெய்ப்பராகவும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இது என்றைக்கோ ஒரு நாள் ஏற்றுக்கொள்வது கிடையாது. மெய்ப்பராகனா தினந்தோறும் நம்ம அவரை மெய்ப்பராக எடுத்துக்கொள்ள வேண்டும், மெய்ப்பராக விசுவாசிக்க வேண்டும் தினந்தோறும். இன்றைக்கி ஒரு புதிய நாள், இன்றைக்கி புது விசுவாசம் அந்த பழைய சத்தியத்தின் மேல். எந்த சத்தியம்? இயேசு என்னுடைய மெய்ப்பர். நேற்று விசுவாசத்தை வச்சு இன்றைக்கி வாழ்ந்துட்டு இருக்க முடியாது, இன்றைக்கி விசுவாசம் அவசியம். ஆகவே இன்றைக்கு திரும்பவும் விசுவாசிப்போம், இயேசு என்னுடைய நல்ல மெய்ப்பர். எனக்கு என்ன நடந்துகிட்டு இருந்தாலும், இப்போ என்ன பிரச்சனை இருந்தாலும், இதிலிருந்து வெளியே எனக்கு என்னை கொண்டு போவார், வழி நடத்துவார், எனக்கு ஒரு நல்ல ஒரு எதிர்காலத்தை வைத்திருக்கிறார். நலமும் விசாலமுமான பாலும் தேடும் ஓடுகிற அந்த தேசத்தை எனக்காக ஆயத்த பண்ணி வைத்திருக்கிறார். எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை வைத்திருக்கிறார் தேவன், அதை நோக்கி கொண்டு போயிட்டு இருக்கார், என்னை வழி நடத்திக்கிட்டு இருக்கார். இயேசு என்னுடைய மெய்ப்பர். எல்லாம் தெரிஞ்ச சத்தியம்தான், ஆனால் திரும்ப நாம் இன்றைக்கு ஒரு புதிய விதத்தில், ஒரு ஸ்ட்ராங்கான விதத்தில் விசுவாசிப்போம். அப்படி செஞ்சால் தான் அதிலிருந்து பயனடைவோம். எல்லோரும் சொல்லுங்க, இயேசு என்னுடைய மெய்ப்பர் இன்றைக்கு. ஆமென். தொடர்ந்து அவரை துதிப்போம், இயேசுவை உயர்த்துவோம். நீதியின் சால்வை அணிந்து நல்லாவியில் நிறைந்து பெருந்தோணி எழுப்பிடுங்கள், ஆவியோடும் கருத்தோடும் துதியுங்கள், கர்த்தரை உயர்த்திடுங்கள். நீதியின் சால்வை அணிந்து நல்லாவியில் நிறைந்து பெருந்தோணி எழுப்பிடுங்கள், ஆவியோடும் கருத்தோடும் துதியுங்கள், கர்த்தரை உயர்த்திடுங்கள். அணிந்து நல்லாவியில் ஆவியோடும் கருத்தோடும் துதியுங்கள், கர்த்தரை உயர்த்திடுங்கள். அடைந்தோர் களிப்போடே சீயோன் நிறைந்திடுவார், மகிழ்ச்சி நிலைக்கும் சஞ்சலம் தவிப்பும் ஓடிப்போம். அடைந்தோர் களிப்போடே சீயோன் நிறைந்திடுவார், சஞ்சலம் தவிப்போம் ஓடிப்போம். நீதியின் சால்வை அறிந்து நல்லாவியில் நிறைந்து பெருந்தோணி எழுப்பிடுங்கள், கருத்தோடும் துதியுங்கள், நீதியின் சால்வை அறிந்து நல்லாவியில் ஆவியோடும் கருத்தோடும் துதியுங்கள், கரங்கள் நேரும்ல ஓய்ந்த தோணிகள் முழங்க, ஓய்வின்றி துணிகள் தேவனுக்கு அளிப்போம் சீயோன் மலை மீதிலே. காந்த கரங்கள் சால்வை அணிந்து நல்லாவியில் நிறைந்து பெருந்தோணி எழுப்பிடுங்கள், ஆவியோடும் கருத்தோடும் துதியுங்கள், கர்த்தரை உயர்த்திடுங்கள். நீதியின் சால்வை அணிந்து நல்லாவியில் நிறைந்து பெருந்தோணி எழுப்பிடுங்கள், ஆவியோடும் கருத்தோடும் துதியுங்கள், அல்லேலூயா துதிப்பாடி ஆண்டவரை புகழ்வோம், அவர் முன்பாக பணிந்து குனிந்து துதித்து உயர்த்திடுவோம். அல்லேலூயா துதிப்பாடி ஆண்டவரை புகழ்வோம், அவர் முன்பாக பணி
கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கிறோம். கர்த்தர் நம் மத்தியில் இருக்கிறார், பிரசன்னமாய் இருக்கிறார், உயிர் தெழுந்த இயேசு நம் மத்தியில் இருக்கிறார். அதை உணர்வோம். ஓ ஆண்டவரே, நீர் எங்கள் மத்தியில் இருக்கிறதே ஆண்டவரே, உணரும்படி செய்வீராக ஆண்டவரே. நீர் எங்கே இருக்கிறையோ இருக்கிறீரோ அங்கே கவலை இல்லை, அங்கே பயம் இல்லை, அங்கே சமாதானம் உண்டு, பூரண சமாதானம், சமாதானம் மட்டும் இல்லை சந்தோஷம் உண்டு, களிப்பு உண்டு, ஆனந்தம் உண்டு. ஓ, உம்முடைய சந்தோஷத்தை அனுபவிக்கும்படி செய்யும் ஆண்டவரே, உங்களை திருப்திப்படுத்துவீராக உம்முடைய பிரசன்னத்தை கொண்டு. கர்த்தாவே, அன்புக்கில்ல எல்லை, கர்த்தாவே வார்த்தை சத்தியா,
கர்த்தாவே நீதி பர்வதம் போன்றதே உந்தன் ஞானம் வாழ்க்கடல் போன்றதே பாதம் பணிவே கர்த்தாவே அன்பு கிள்ளையல்லை கர்த்தாவே வார்த்தை சக்தியா பர்வதம் போன்றதே உந்தன் ஞானம் வாழ்க்கடல் போன்றதே பாதம் பணிவே உள்ளமெல்லாம் அன்பால் நிறைக்கின்றே வானத்து தாண்டி இருக்குது ஆண்டவரே,
ஏராளம் தாராளமாக இருக்கு. இப்படி ஞானத்தை கொண்டு எங்களுக்கு போதியும் ஆண்டவரே, எங்களை வழி நடத்தும். உம்முடைய வருகிறோம் ஆண்டவரே. பல்வேறு விதமான மக்கள் பல்வேறு விதமான பிரச்சனைகளை கொண்டு வந்திருக்கிறார்கள். அவர்கள் எல்லாத்தையும் நீர் காணுகிறீர் ஆண்டவரே. எங்களை எங்களுடைய பிரச்சனைகள் எங்களுடைய போராட்டங்கள் எங்களுடைய சவால்கள்லாம் கீழே இறக்கி வச்சுட்டு உம்மை காணும்படி நீர் உதவுவீராக. எங்களுடைய பிரச்சனையை பெருசாக எண்ணாதபடிக்கு உம்மை பெருசாக இயேசுவை பெருசாக எண்ணும்படி நீர் உதவுவீராக. ஓ இயேசுவை எங்கள் மத்தியில் நீர் உயர்ந்திருப்பீராக. உம்மை உயர்த்துகின்றோம். ஓ இயேசுவே, உம்முடைய பரிசுத்தாவியானவர் எங்களுடைய மத்தியில் ஊற்றுவீராக. உம்முடைய வழிக்குள் எங்களை நடத்துவீராக. உம்முடைய சத்தியத்தை போதிப்பீராக. தெளிவியும் ஞானத்தையும் அறிவையும் தருவீராக. செழிப்புக்குள் எங்களை நடத்துவீராக. வந்திருக்கிற ஒவ்வொரு மூடிய கையில் ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய தாசனை நீர் வல்லமையா அபிஷேகிப்பீராக. தேவனுடைய வார்த்தையை எங்களுக்கு தெளிவோடு வல்லமையோடு போதிக்க நீர் உதவி செய்வீராக. எங்களை அந்த வார்த்தையை நாங்கள் ஏற்றுக்கொள்ளும்படி நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக. மீதி வேலை உம்முடைய கையில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. நீர் எடுத்து வல்லமையாய் கிரியை செய்வீராக. பெரிய காரியங்களை செய்வீராக. வாழ்க்கைகளை மாற்றுவீராக. இது நீ அப்படியே செய்கிறபடினால் நன்றி. உமக்கே எல்லா கன மகிமையும் துதியும் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்டுக்கொள்கிறோம் பிதாவே, ஆமென். காணிக்கைகளை கத்திர ஆர்த்திக்கின்ற நேரம். உலகெங்கிலும் இந்த இணையதளத்தின் மூலமாக டிவி மூலமாக எங்களோட கூட இந்த ஆராய பங்கெடுத்த நீங்களும் காணிக்கை செலுத்த விரும்பினால் இப்பொழுது வெப் கிவிங் மூலமாக செலுத்தலாம். அல்லது விக்டரி கிறிஸ்டின் ஃபவுண்டேஷன் பேருக்கு காசோலைகள் அல்லது எம்ஓடிடி அனுப்பலாம். தசமாக காணியோட கரங்களை உயர்த்துவோம். கத்திரை வார்த்தையை கேட்டுக் கொடுப்போம். தேவோட வார்த்தை சொல்கிறது, கொடுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும், அமைக்கு குலுக்கி சரிந்து விடும்படி நன்றாய் அளந்து உங்களை மடியில் போடுவார்கள். எந்த அளவில் அழைக்கிறீர்களோ அதே அளவினால் திரும்ப கொடுக்கப்படும். என் தேவன் என்னுடைய தேவைகளையும் குறைவுகளையும் அவருடைய மகிமையை ஐசித்தபடி கிறிஸ்து இயேசுவுக்குள் நிறைவாக்குவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். என் காணிக்கையினாலே தேவனை கனப்படுத்துகிறேன். ஆமென். கரங்களை கிழப்பதாக பெற்றுக்கொள்வார்கள். புதிதாய் வந்தலை வரவேற்க விரும்புகிறோம். இந்த ஆராதனைக்கு முதல் தடையை வந்த தாசர் கரங்களை உயர்த்துங்கள். உள்ளே இருப்பவர்களும் வெளியே இருப்பவர்களும் ஒரு சில வினாடிகளோட கரங்களை உயர்த்துங்கள். உங்களுக்கு சபை செய்கிற புரோஷரை கொடுப்பார்கள். அந்த புரோஷரிலே சபை ஆராதனை நேரங்கள் டிவி நிகழ்ச்சி நேரங்கள் எல்லாம் இருக்கிறதை பார்க்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். அது மட்டுமல்லாமல் மத்திய ஒரு அட்டையை பார்ப்பீர்கள். அதில் உங்களுடைய பெயரை விலாசத்தையும் எழுதி நீங்கள் போகும்பொழுது சீடி ஸ்டாலில் கொடுத்தால் நம்முடைய போதகர்கள் பேசின 8 செய்திகள் அடங்கிய MP3 சீடியும் வெற்றியும் வாழும் வகிற மாதாந்திர தமிழ் பத்திரிகையும் வெகுமதியும் கூட பெற்று செல்லலாம். இந்த 2வது தமிழரை முடிந்தவுடனே ஒவ்வொரு வாரம் ஞானஸ்தானம் கொடுக்கப்படும். ஞானஸ்தானம் எடுக்கக்கூடியவர்கள் இந்த ஆராதனை முடிந்தவுடனே ஞானஸ்தான தொட்டிக்கு அருகிலுள்ள சேரில் வந்து நம்மளுடைய கேட்டுக்கொள்கிறோம். நம்முடைய சௌரியத்துக்காக மிஷன்கள் இங்கே போடப்பட்டிருக்கிறது. டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, எது எந்த விதமான கார்டாக இருந்தாலும் நீங்கள் உபயோகிக்கலாம். நிறைய மிஷன்கள் இருக்குது. ஆகையினால் அது தேவையானவர்கள் அதை உபயோகிக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். கிறிஸ்மஸ் பண்டிகையை ஒட்டி ஒரு விசேஷ நிகழ்ச்சி ஒன்று December 2nd காமராஜர் அரங்கத்திலே நடக்க இருக்கிறது. மிஸ்டர் சாம் ஜோசப் என்கிற பிரபல இசையமைப்பாளர், ஷியாம்னு சொல்லுவாங்க அவரை, அவர் ஒழுங்கு பண்ணியிருக்கிறார். இது 2 மணி மத்தியானத்துலேருந்து ஆரம்பித்து வெள்ளிக்கிழமை December 2nd 2 மணியில் இருந்து ஆரம்பித்து ஒரு கார்னிவல், சிறு பிள்ளைகளுக்கு விளையாட்டுகள் பல்வேறு காரியங்கள் அங்கே நடக்க இருக்கிறது சிறு பிள்ளைகளுக்காக, அவங்களும் என்ஜாய்மெண்ட்டுக்காக. அப்புறம் 6 மணிக்கு பெரிய பெரிய பிரபல பாடகர்கள் பாடக்கூடிய ஒரு விசேஷ இசை நிகழ்ச்சி நடக்கிறது. அது விஜய், பெனடிக்ட், வாணி, ஜெயராம், அருண், சரத், அல்கா, அஜித் போன்றவர்கள்லாம் பாடுகிறார்கள். இது பற்றிய தகவல் அங்கே பின்னால் நம்ம புக் ஸ்டோரில் வைக்கப்பட்டிருக்கிறது, அந்த ஹேண்ட்பில்ஸ் வைக்கப்பட்டிருக்கிறது, வேணுங்கிறவர்கள் எடுத்துக்கொள்ளலாம். இது December 2nd நடக்க இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் செல்வோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம்
எட்டாம் அதிகாரம் இருபதாம் வசனத்தை வாசிக்க போகிறேன். அதுக்கப்புறம் போன வாரம் போலவே பதினோராம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனத்தை வாசிக்க போகிறோம். முதல்ல 8:20 அப்புறம் 11:19 மத்தேயுவில். முதல்ல 8:20. அதற்கு இயேசு, நரிகளுக்கு குழிகளும் ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு, மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க இடமில்லை என்றார். 11 வாசிப்போம். 11:19 மனுஷகுமாரன் போஜனம் பண்ணுகிறவராய் வந்தார். அதற்கு அவர்கள், இதோ போஜன பிரியனும் மதுபார பிரியனுமான மனுஷன், ஆயக்காரருக்கும் பாவிகளுக்கும் சிநேகிதன் என்கிறார்கள். ஆனாலும் ஞானமானது அதன் பிள்ளைகளால், அதாவது அது அதன் மூலம் உண்டாகிற விளைவுகளால் நீதி உள்ளதென்று ஒப்புக்கொள்ளப்படும் என்றார். பொருளாதார செழிப்பை குறித்து போதித்து வருகிறோம். அது நல்லதா கெட்டதா என்கிறத குறித்து இங்கே போதித்து வருகிறோம். இதில் முதல்ல ஆதியாம் 1 ஆரம்பித்தோம். கத்தர் எல்லாத்தையும் உண்டாக்கிட்டு, பொருள் ஆதாரங்கள் எல்லாத்தையும் உண்டாக்கிட்டு, பிறகு மனுஷனை உண்டாக்குனார். உண்டாக்கி வைத்து விட்டு எல்லாத்தையும் பார்த்து சொல்கிறார், இது மிகவும் நல்லது என்று கண்டார். அது ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னேன். ஏன்னா அங்கே ஒரு காரியத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ணுகிறார், நிறுவுகிறார், ஸ்தாபிக்கிறார். அது என்ன, எந்த உண்மையை ஸ்தாபிக்கிறார், மனுஷன் இப்படி தான் இருக்கணும், நல்லா இருக்கணும், அவனுக்கு எந்த குறையும் இருக்கக்கூடாது, எல்லா நிறைவுகளும் உள்ளவனாக அவன் இருக்கணும், எல்லாம் அவனுக்கு தேவையான அத்தனை காரியங்களும் உலகத்தில் அவனுக்கு நான் அவனுக்கு ஏற்படுத்தி வச்சுருக்கேன், அதன் மத்தியில் அவன் வாழ்ந்து கொண்டு என்னோடு கூட உறவு கொள்ள வேண்டும். மனுஷன் தேவனோடு உறவில் இருக்கணும். அதான் ஏதேன் தோட்டத்தில் பாருங்கள், தேவன் வந்து அவனோடு சஞ்சரிக்கிறார், உலாவுகிறார், அவனோட சம்பாஷிக்கிறார். தேவனுக்கு மனுஷனுக்கு ஒரு உறவு. எங்கே உறவு? அற்புதமான ஒரு ஏதேன் தோட்டம், அழகான ஒரு ஏதேன் தோட்டம், எல்லா நன்மைகளும் நிறைவுகளும் இருந்த ஒரு இடம். அங்கே தான் வந்து அவனை சந்திக்கிறார். என்ன காட்டுறாரு, இப்படி தான் மனுஷன் இருக்கணும். மனுஷன்னா இவன் தான், கடவுளோடு ஒரு உறவில் இருக்கிறான், கடவுளை தனிப்பட்ட விதத்தில் அறிந்திருக்க வேண்டும். அவன் எப்படிப்பட்ட ஒரு நிலையில் வாழ வேணும், நல்ல நிலையில் வாழ வேணும். பிச்சைக்காரனாக இருக்கக்கூடாது, ஒன்றும் இல்லாதவனாக இருக்கக்கூடாது, ஒரு பரதேசிய போல் இருக்கக்கூடாது, எல்லாவற்றையும் உடையவனாய் அவன் இருக்க வேணும். இதைத்தான் காட்டுறார். அதனால தான் அந்த வசனம் ரொம்ப முக்கியம். அதைத்தான் மிகவும் நல்லதுங்கிறாரு. இன்றைக்கி அதுக்கு ஆப்போசிட்டாக சில கிறிஸ்தவர்கள் சொல்கிறாங்க, அது நல்லது இல்லை, தரித்திரம் தான் நல்லது, ஒன்றும் இல்லாமல் இருக்கிறது தான் நல்லது அப்படிங்கிறாங்க. அதற்கு வேதத்தில் ஆதாரங்கள் இருக்குது என்று காண்பிக்கிறார்கள். நான் அது இல்லைன்னு காண்பித்து வருகிறேன். பழைய ஏற்பாடு முழுத பார்த்தோம். எது இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்து தேசத்துலேருந்து வெளியே வரும்போது அவங்களை எங்கே கொண்டாடுறாரு, நலமும் விசாலமான பாலும் தேனும் ஓடுகிற ஒரு தேசத்தை கொண்டாடுறாரு. எங்கே கொண்டு போகிறாரு, மறுபடியும் அதே நிலைமைக்கு. ஒரிஜினலாக அவனுக்கு உண்டாக்கி தந்தார் பாருங்கள், அந்த நல்ல நிலைமைக்கு கொண்டு வர்றது தான் அவருடைய வேலை எப்போவுமே. இது நம்ம வெறும் அந்த கதையை சொன்னாலும் பல மீட்பின் கதைகளிலே, மீட்பின் சம்பவங்களிலே இப்படி தான் நடக்குது. கத்தர் அவனை அந்த ஒரிஜினல் நிலைக்கு கொண்டு வர்றது தான் அங்கே முக்கியமாக இருக்கிறது. அவன் எப்படி இருக்கணுமோ அப்படி நிலைமைக்கு கொண்டு வர்றார். அவரோடு கூட உறவு, அப்புறம் அவன் இருக்க வேண்டிய நிலைமை. இது ரொம்ப முக்கியம், கவனிக்க வேண்டிய ஒரு காரியம். இது நான் உங்களுக்கு சொன்னேன், இது ஒரு பணத்தை குறித்த ஒரு போதனை அல்ல. ஏன்னு சொன்னால் இதுவரை இஷ்யூ வந்து பணம் இல்லை. நான் உங்களுக்கு காண்பித்தேன், டொமினியன், டிக்னிட்டி அண்ட் டிலைட், 3D. அது என்ன, மனுஷனுக்கு முதலே கத்திர என்ன கொடுத்தாரு, எல்லாவற்றையும் ஆண்டுகோள்னு சொல்லி டொமினியன் கொடுத்தார், ஆளுகையை கொடுத்தார். ரெண்டாவது ஒரு அந்தஸ்தை கொடுத்தார், தம்முடைய சாயலின்படி ரூபத்தின்படி உண்டாக்குனதுனால அந்த அந்தஸ்து ரொம்ப முக்கியம். மூணாவது அவனுக்கு ஆனந்தத்தை கொடுத்தார், எல்லாத்தையும் அனுபவித்து வாழக்கூடிய மகளக்கூடியவனாக அவனை வச்சார். சிருஷ்டிப்பு அவனுக்கு மகிழ்வை உண்டாக்கணும், அவன் சிருஷ்டிப்பினாலே மகிழ வேண்டும், இப்படி தான் உண்டாக்கியிருக்கிறார். அப்போ இந்த மூன்று காரியங்களும் எப்படி சாத்தியமாகிறது, அதுக்கு தான் பொருளாதார ஆசீர்வாதம் அவசியம். பொருளாதார செழிப்பு என்னத்தை உண்டாக்குகிறது, இந்த மூன்று நல்ல காரியங்களையும் கடவுள் மனுஷனுக்கு பிரத்யேகமாக கொடுத்த இந்த மூன்று நல்ல காரியங்களையும் அவன் அனுபவிக்கும்படியாக இந்த பொருளாதார செழிப்பு உதவுகிறது. அதுதான் கத்தருக்கு முக்கியம். நீங்கள் எவ்வளோ வச்சுருக்கீங்கன்றதில்ல, நீங்கள் சந்தோஷமாக இருக்கீங்களா, மகிழ்றீங்களா வாழ்க்கையில், எல்லா கர்த்தருடைய நன்மைகளை அனுபவிக்கிறீங்களா, ஒரு அந்தஸ்தோடு வாழுகிறீர்களா, கண்ணியத்தோடு வாழுகிறீர்களா, மரியாதைக்குரியவர்களாக வாழ்கிறீங்களா. இது தப்பா, கொஞ்சம் யோசித்து பாருங்கள், இதை போய் தப்புன்றாங்க சிலர். ஒரு நல்ல மரியாதையோடு மரியாதைக்குரியவர்களாக வாழ்கிறீங்களா, எல்லா பிரச்சனைகளும் மேலும் ஆளுகை செலுத்துகிறீர்களா. இது ரொம்ப முக்கியம் கர்த்தருக்கு.
இப்போது நீங்களும் நானும் தாய் எல்லோரும் பெற்றோராக இருக்கிறோம். எனக்கும் பிள்ளைகள் இருக்காங்க, உங்களுக்கும் நிறைய பேருக்கு பிள்ளைகள் இருக்காங்க. பிள்ளைகள் இருக்கவங்க பெற்றோரை கேட்டு பாருங்கள், பிள்ளைகளுக்காக என்ன விரும்புகிறாங்க? இந்த மூணு காரியத்தை தான் விரும்புகிறாங்க. அவங்க நல்லா மகிழ்ச்சியாக இருக்கணும், அவங்க எல்லா பிரச்சனைகளையும் மேற்கொண்டு வாழணும், நல்லா ஜெயிக்கிறவரெல்லாம் வாழணும், கீழே கிடக்கூடாது, மேலே இருக்கணும், வாளாக இருக்கக்கூடாது, தலையாக இருக்கணும் இல்லையா? அப்புறம் ஒரு அந்தஸ்தோடு வாழணும், பிச்சைக்காரனை போல் இருக்கக்கூடாது, ஒன்றும் இல்லாதவனை போல் அங்கேயும் இங்கேயும் போய் கையேந்திரவனாக இருக்கக்கூடாது. ஒரு அந்தஸ்தோடு நல்ல ஒரு வேலையில், நல்ல ஒரு சம்பாத்தியத்தில், நல்ல ஒரு வீட்டில் இருந்து நல்ல ஒரு அந்தஸ்தோடு வாழணும். எத்தனை பேர் சொல்கிறீங்க அது பரவாயில்லைங்கன்னு? கிறிஸ்தவங்களும் இதை ஒத்துக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டம்ன்றீங்க? ஐயோ அப்பா, அதை விட பெரிய மிதமிஞ்சிய பரிசுத்தம் வாங்கிட்டுலாம் கேட்டாங்க சிறு கிறிஸ்தவர்கள். அவங்க என்ன சொல்கிறாங்க? தரித்திரம் மேன்மையானது, அது உன்னை பரிசுத்தமாக்கும், பரலோகம் கொண்டு போகும், அது நல்லதாக்கும். கத்தரை காட்டில் இவங்களுக்கு ரொம்ப அதிக ஞானம் வந்துருச்சு, அவர் அது நல்லதுன்னாரு, இவங்க இது நல்லதுன்றாங்க. இப்போ இந்த மூன்று காரியம் ரொம்ப முக்கியம், அதனால தான் செழிப்பு ரொம்ப முக்கியமாக தோணுது கத்தருக்கு, அதனால தான் நமக்கும் அதை அதிகமாக போதிக்கிறோம். ஏன்னா இந்த மூன்று காரியங்களும் நாம் அனுபவிக்கணும்னு கடவுள் வச்சிருக்காரு. ஜனங்க என்ன சொல்கிறாங்க? ஆமாம், நீங்கள் சொல்கிறதெல்லாம் பழைய ஏற்பாடின்படி பார்த்தா உண்மையாக தெரியுது, ஆனால் புதிய ஏற்பாட்டில் வரும்போது கோளாறு ஏற்படுது, மாடலே வேறு மாதிரி, அது பழைய மாடல் இல்லையா, பழைய ஏற்பாடு மாடல். அதில் வந்து இந்த மூணு டி உண்மை தான், இந்த ஆளுகை, அந்தஸ்து, ஆனந்தம், இதெல்லாம் பழைய ஏற்பாட்டை சேர்ந்தது. புதிய ஏற்பாட்டில் வேறு மாடல். என்ன மாடல்? இயேசுவை சொல்லிட்டார், எல்லாத்தையும் விற்று ஏழைகளுக்கு கொடுத்துட்டு என்னை வந்து பின்பற்றின்றார். அப்போ அதன் அர்த்தம் என்ன? ஒன்றுமே இருக்கக்கூடாதுன்னு. இங்கே வசனம் வாசித்தோம் இல்லையா, ரெண்டு எதிரும் புதிருமான வசனங்களை வாசித்தேன். ரெண்டு வசனம் ஆப்போசிட் டைரக்ஷனில் போகுது. ஒன்று இப்படி சொல்லுது, ஒன்று அப்படி சொல்லுது. ஒன்று சொல்லுது இயேசுவை பற்றி எப்படி வரணும்னு பாருங்கள், நரிகளுக்கு குழிகள் உண்டு, ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகள் உண்டு, ஆனால் மனுஷகுமாரனுக்கும் தலை சாய்க்க இடம் இல்லை. அப்போ இயேசு யார்? தலை சாய்க்க கூட இடம் இல்லாதவர், வீடு இல்லாதவர். இதை வச்சு என்னென்ன பிரசங்கம் நடந்திருக்குன்றீங்க? உனக்கு ஒரு வீடு ஒரு கேடா, கட்டிலும் மெத்தையும் ஒரு கேடா, ஒரு தலையணம் ஒரு கேடா, இப்படிலாம் பிரசங்கம் பண்ணி திட்டுறதை நான் கேட்டிருக்கேன் என் காலத்திலேயே. ஏன்னு சொன்னால் அவருக்கே தலை சாய கேடா இல்லை, உனக்கு என்ன பெரிய தலைணி கேட்குதா உனக்கு அப்படிங்கிற ஒரு பிரசங்கம். ஏன்னா அவருக்கு தலை சாய்க்க இடம் இல்லாதவராச்சே, பிளாட்ஃபார்ம் வாசி ஆகிட்டாங்க அந்த ஒரு வசனத்தை வச்சு. அவரை இயேசு அப்படி சித்தரிக்கிறதுனால இப்படி இயேசுவே சொன்னார், அவர் வார்த்தையிலே சொல்லியிருக்கார், எனக்கே தலை சாய்க்க இடம் இல்லைன்னு அப்படின்றேன். இன்னொரு பக்கம் பார்க்க போனீங்கன்னா, அந்த வசனத்தை பார்க்குறீங்கன்னா, ஒன்பதாம் எந்த அதிகாரம், 11 19 வசனத்தில் அடுத்த வசனம் வாசித்தேன் இல்லையா, அது என்ன சொல்லுது? அவர் புசிக்கிறவர் குடிக்கிற மாதிரி வந்தாராம். யோவான் ஸ்நானகன் சாப்பிடாத ஆள், அவன் வந்து புசிக்கிறதும் இல்லை குடிக்கிறதும் இல்லை, எப்போ பார்த்தாலும் ஃபாஸ்டிங். நம்ம ஊர் ஆள் போல் இருக்கவன் ஃபாஸ்டிங்லேயே இருக்கிறவன். அவனை வந்து பிசாசு பிடிச்சவன்ட்டாங்க, ஏன்னா அவன் சரியாக சாப்பிட்றது இல்லைன்னு, எப்போ பார்த்தாலும் ஃபாஸ்டிங்கில் இருக்கான்னு. இவர் வந்து நல்ல புசிப்பும் குடிப்புமா வந்தார், எங்கே பார்த்தாலும் இன்றைக்கி இங்கே விருந்து, அந்த பரிசு என் வீட்டில் சாப்பிட்றாரு, இப்போ எங்கேயா இருக்காருன்னா சகையை வீட்டில் சாப்பிட்டுட்டு இருக்காருன்றாங்க, இங்கே விருந்து சாப்பிட்றாரு, அங்கே விருந்து சாப்பிட்றாரு. இந்த சீஷர்கள் போகிறப்பும் வரப்பும் தின்னுக்கிட்டே இருக்கான், அங்கங்கே பறித்து சாப்பிட வேண்டியது, தோட்டத்து வெளியே போனால் அங்கேருந்து ரெண்டு பழத்தை எடுத்து சாப்பிட வேண்டியது, இப்படி இருக்கான் தெரியல, திட்டுறாங்க. என்ன போகிறப்போ வரப்பெல்லாம் தின்னுக்கிட்டே இருக்காங்க உங்கள் சீஷர்கள், உபவாசத்தை பற்றி ஒன்றும் சொல்கிறது இல்லையா அப்படின்னு ஒரு தடவை வந்து கேட்குறாங்க. உங்கள் சீஷர்களுக்கு தின்றதே வேலையாக போச்சே அப்படின்னு. அவர் என்ன சொல்லியிருக்கணும்? இல்லைப்பா, நாங்கள் இப்போ தான் உபவாச கூட்டத்துக்கு போயிருக்கோம், 9 ஆரம்பிக்குது, நாங்கள் சாயந்தரம் வரைக்கும் உபவாசம் இருக்கணும்னு சொல்லியிருக்கோம்மா. அவர் என்ன திரும்ப சொல்கிறார் பதில்? மணவாளன் அவர்களோட கூட இருக்கையில் உபவாசம் எதற்கு? அவர் சொல்கிற பதில் சென்னைக்கு பிடிக்காத பதில் அது. மணவாளனே கூட இருக்கும்போது இவன் என்னத்துக்கு உபவாசம்? யாராவது உபவாசம் இருப்பாங்களா? கல்யாண வீட்டில் உபவாசத்தை பற்றி பேசுவாங்களா யாராவது? அதான் சொல்கிறாரு அவர், இது கல்யாண வீடு மாதிரியா, நான் மணவாளன் வந்திருக்கிறேன், இங்கே பெரிய விருந்து உண்ண வேற வேண்டிய நேரம், பரலோகத்தை கூட அப்படி தான் வேதம் வர்ணிக்குது பாருங்கள், விருந்து நடமாக தான் வர்ணிக்குது, ரட்சிப்பை அப்படி தான் வர்ணிக்கிறார் கர்த்தர். ஒரு விருந்து பண்ணி விருந்தாளிகள் அழைச்சாராம், அழைச்ச விருந்தாளிகள் வரலன்று ரோட்டில் இருக்கவனெல்லாம் அழைச்சிட்டாராம், தான் ரட்சிப்பு. நம்மளாம் ரோட்டில் நின்றுட்டு இருந்த ஆளுங்க, பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் அவெல்லாம் வரமாட்டான், நம்மெல்லாம் சாதாரண ஆளுங்க, நம்ம வந்து நம்மளை பெரிய ஆளு மாதிரி உட்கார வச்சுட்டார் அவரோட கூட விருந்தில். இதுதான் ரட்சிப்பு. ரட்சிப்பை விவரிக்க வேறு வியவஸ்தையே கிடையாதுன்றாங்க சிலர். வேறு மாதிரி விவரிக்கக்கூடாதா? விருந்தால் தான் விவரிக்கணுமா? ஒரு ஃபாஸ்டிங் மீட்டிங்காக விவரிக்கக்கூடாதா? அதை இல்லை, அப்படி விவரிக்கல, விருந்தால் தான் விவரிச்சிருக்கிறாரு. அப்போ ரெண்டு எதிரும் புதிரமான கருத்துக்கள் இயேசுவை பற்றி. ஒன்று சொல்லுது
நரிகளுக்கூட குழிகள் உண்டு, ஆகாயத்து பறவைகளுக்கூட கூடுகள் உண்டு, ஆனால் மனுஷகுமாரன் இயேசுவுக்கோ தலை சாய்க்க கூட இடம் இல்லைன்னு. இன்னொன்று சொல்லுது, அவர் வந்து போஜன பிரிய போஜனம் பண்ணுகிறவரும் புசிக்கிறவரும் குடிக்கிறவருமாய் வந்தார். அவர் போஜன பிரியன், மதுபான பிரியன் என்று அழைக்கப்பட்டார் அப்படிங்கிறது இன்னொரு வசனம். எந்த பக்கம் போகிறது நான் என்றாங்க. நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, இந்த நரிகளுக்கு குழிகள் உண்டு, ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகள் உண்டு, மனுஷகுமாருக்கு தலை சாய்க்க இடம் இல்லைன்னு அதை தங்களுடைய மாடலாக எடுத்துக்கொண்டு இவங்களும் நான் தலையணையில் படுக்க மாட்டேன், தலையணை பயன்படுத்துவது கிடையாது ஒருத்தர் சொல்கிறார், பிரதிஷ்டை பண்ணியிருக்கேன் நான் சொல்லிவிட்டு ஆண்டு வரையே உமக்கே தலாணி இல்லைன்னா எனக்கு என்னது இல்லை, நான் தலாணி போடவே போடுறது இல்லை. இன்னொருத்தர் சொல்கிறார், நான் கட்டிலில் படுக்க மாட்டேன் பிரதிஷ்டை பண்ணிட்டேன், ஏன்னா கத்தருக்கே தலை சாய்க்க இடம் இல்லைன்னா நான் நல்ல கட்டிலில் படுக்கலாமா. அப்புறம் கட்டில் வசனம்லாம் எடுக்கிறது பைபிள்லேருந்து, ஆமோஸ்லேருந்தெல்லாம், தங்க கட்டிலில் படுத்து காலை நீட்டி ஹாயாக இருக்கிறியே நீ உருப்படியானலாம் இருக்குது, அந்த மாதிரி வசனத்தெல்லாம் எடுக்கிறது. அதெல்லாம் ரொம்ப சிலருக்கெல்லாம் ரொம்ப இஷ்டம் அந்த வசனம்லாம், அதனால தான் அதெல்லாம் எடுத்து விளக்கி சொன்னேன் நான். அது நம்மளை பற்றி சொல்லலைன்னு, அக்கிரமக்காரனை பற்றி சொல்லியிருக்குது, அநியாயம் பண்ணுறவனுக்கு பற்றி சொல்லியிருக்குது, தேவனுடைய பிள்ளைகளை பற்றி சொல்லலை. நம்ம பிள்ளைகளை திட்டுவோமா கட்டிலில் படுக்கிறத வச்சு? நம்மளை விட நல்ல பிதாவர் தகுப்பன்னவர். நம்ம பிள்ளை தப்பி தவறி கீழப்படுத்துதுன்னா, அட கட்டில்தான் வாங்கி போட்டிருக்கேன்னு கீழப்படுத்தி என் மானத்தை வாங்குற அங்கே போய் படுப்போம் இல்லையா? அப்போ அவர் நம்ம கட்டில் படுக்கிறதுக்கு ஒன்றும் எதிராளி கிடையாது. ஆனால் இந்த மாதிரி வசனங்களை வச்சு ஜனங்க இதை திரித்து இதை தங்களுடைய மாடல் ஆக்கிக்கிடுறாங்க. அதனால தான் அந்த மாடலுக்கு போகணும் நம்ம. அவர் என்ன மாடல் செட் பண்ணார்னு போட்டு அந்த மாடலுக்கு நம்ம திரும்ப வேண்டும். அப்போ இதை பற்றி தான் நான் பார்த்து கொண்டு வருகிறோம் பாருங்கள். இதில் ரெண்டு விதமாக இருக்குது. லூக்கா எழுதின சுவிசேஷம் தான் அதில் ரொம்ப முக்கியம்னு சொன்னேன். ஏன்னா வேதத்திலே பொருளாதாரத்தை குறித்து லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் நிறைய வருது. நம்பர் ஒன் புஸ்தகம் அதுதான் வேதத்திலே பொருளாதாரத்தை பற்றி நிறைய பேசுகிற புஸ்தகம் நிறைய வருது. ரெண்டாவது தான் டியூட்ரானமி உபாகமம் என்கிற பழைய பாட்டு புஸ்தகம். இந்த ஒரு லூக்காவில் பார்த்திங்கன்னா முதல் அதிகாரத்திலே ஆரம்பிக்குது. மரியாள் வந்து பாட்டு பாடுறா, தேவதூதன் வந்து ஒரு குமாரனை பெறுவாள்னு சொல்லி அவள்கிட்ட சொன்ன பிறகு எலிசபெத் வீட்டுக்கு போயிட்டு அவள் பாட்டு பாடுறா, தேவனை புகழ்ந்து பாடுறா. அப்போ சொல்கிறா, எளியவர்களை சாதாரணமானவர்களெல்லாம் கர்த்தர் உயர்த்திட்டார், மேட்டுமையானவர்களை அகந்தை உள்ளவர்களெல்லாம் ஒன்றும் இல்லாமல் ஆக்கிட்டார் ஆக்கும் அப்படின்னு சொல்லி பாட்டு பாடுறா. அங்கேருந்து ஆரம்பித்து இந்த பணக்காரன் ஏழை அப்படிங்கிற இந்த காரியங்கள்லாம் நிறைய வருது. செல்வந்தர்கள், ஒன்றும் இல்லாதவர்கள், எளியவர்கள், பலவான்கள் இப்படின்னு இந்த மாதிரி கம்பேரிசன் நிறைய வருது. அதுவும் பொருளாதாரத்தை பற்றி நிறைய வருது பாருங்கள். ஆறாம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா சீஷரில் பார்த்து சொல்கிறாரு, தரித்திரராக இருக்கிற நீங்கள் பாக்கியவான்கள்ன்றாரு. ஐஸ்வர்யவான்ல பார்த்து சொல்கிறார், உனக்கு ஐயோங்கிறாரு. இப்படி நிறைய வசனங்கள் வருது பாருங்கள். பொருளாதாரத்தை பற்றி ஊழியத்துக்கு அனுப்புகிறாரு, சீஷரில் ஊழியத்துக்கு அனுப்புகிறார். அனுப்பும்போது பையையும் எடுத்துகிட்டு போகக்கூடாது, தடியையும் எடுத்துகிட்டு போகக்கூடாது, சட்டையை கூட எடுத்துகிட்டு போகக்கூடாது, ஒன்றுத்தையும் எடுத்துகிட்டு போகக்கூடாதுன்றாரு. பாதரட்சையை கூட எடுத்துகிட்டு போகக்கூடாது, ஒன்றும் எடுத்துகிட்டு போகாமல் போ அப்படிங்கிறாரு. இதெல்லாம் நிறைய பேருக்கு பிடிச்ச வசனங்கள். அங்கே சொல்கிறாங்க, அடியன் ஒரு சட்டை கூட நான் வாங்கினதே கிடையாது, எல்லாம் யாரோ கொடுத்தது எனக்கு. சட்டை வாங்குறதே ஒரு பாவம் ஆகிட்டாங்க. ஊழியக்காரனை ஜவுளி கடையில் பார்க்கவே கூடாது அப்படிங்கிற என்னென்ன அபிப்பிராயங்களை உண்டாக்கி வச்சுருக்காங்க பாருங்கள். வீணான காரியங்களெல்லாம் உண்டாக்கி வச்சுட்டு இதெல்லாம் ஒரு பெரிய பாவம் மாதிரி பண்ணி வச்சுட்டாங்க. ஒன்பதாம் அதிகாரத்தில் அதுக்கு ஆதாரம் இருக்குதுன்னு சொல்லி அதை காமிக்கிறது. இயேசுவை சொன்னார், அதை எடுத்துகிட்டு போவோம், அதை எடுத்துகிட்டு போவோம். இப்படி பல வசனங்கள் இருக்குது பாருங்கள். பன்னெண்டாம் அதிகாரத்தில் போனீங்கன்னா இயேசு சொல்கிறாரு, ஒருத்தன் அவன் வயலில் நல்லா விளைஞ்சி களஞ்சியங்களை பெருசாக கட்டி எல்லாத்தையும் சேர்த்து வச்சு பல வருஷத்துக்கு வேண்டியதை சேர்த்து வச்சு சொன்னானா, புசித்து ஆத்மாவை பார்த்து சொல்கிறான், புசித்து குடித்து திருப்தியாயிரு, உனக்கு வேண்டியதெல்லாம் நான் செஞ்சு வச்சேன்னு தன் ஆத்மாவை நோக்கி தனக்குள்ளே சொல்லி கொண்டான்றிருக்குது. தேவன் அவனை பார்த்து மதிகேடுன்னார். இதெல்லாம் ரொம்ப நிறைய பேருக்கு பிடிக்கும். இந்த வசனங்கள்லாம் உங்களுக்கு காண்பித்தேன். பதினாறாம் அதிகாரத்தில் ஏழை லாசரு பணக்காரன் இந்த கதை இருக்குது. அது ரொம்ப பிடிச்ச கதை நிறைய பேருக்கு. நிறைய கிறிஸ்தவர்கள் ஏழை லாசருவாதான் இருக்கணும்னு விரும்புகிறாங்க. ஏன்னா அவங்க என்ன நினைக்கிறாங்க, ஏழையாக இருந்தால் பரலவும் போகலாம், பணக்காரனாக இருந்தால் நரகத்துக்கு தான் போக முடியும். இந்த கதையெல்லாம் இவ்வளோ சொல்லிவிட்டு இன்னும் நிறையா இருக்குது பாருங்கள். நடுவில்லாம் கொஞ்சம் விட்டுட்டேன், எல்லாம் சொல்கிறதுக்கு நேரம் இல்லை. லூக்கா முழுக்க முழுக்க இந்த செல்வந்தர்களை கண்டனம் பண்ணுறது இந்த மாதிரி வசனங்கள்லாம் நிறைய வருது பாருங்கள். எல்லாம் வந்துட்டு கடைசியில் வந்து பதினெட்டாம் அதிகாரத்தில் ஒரு ஐஸ்வர்யாவன் ஒருத்தன் வர்றான். இதுதான் போன வாரம் படித்தோம். அவன் வந்து ஏசுட்டு கேட்குறான், நித்திய ஜீவனை நான் பெற்றுக்கொள்ள நான் என்ன செய்ய வேணும்? அதுக்கு அவனை பார்த்து சொல்கிறாரு, நீ உனக்கு போய் உனக்கு உள்ள எல்லாத்தையும் விற்றுட்டு ஏழைகளுக்கு கொடுத்துட்டு பிறகு நீ வந்து என்னை வந்து பின்பற்றுன்னு. அவன் வருத்தத்தோடு திரும்பி போயிட்டான்.
ஏன் வருத்தத்தோடு போயிட்டு போயிட்டான், அவன் ரொம்ப பெரிய பணக்காரன், எல்லாத்தையும் வித்துற சொல்கிறாரு, எல்லாத்தையும் கொடுத்துட சொல்கிறாரு, அப்புறம் வந்து பின்பற்ற சொல்கிறாரு அப்படின்ட்டு வருத்தத்தோடு போயிட்டானா. போன பிறகு சொல்கிறாரு, ஐஸ்வர்யவான்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது எவ்வளோ அரிதாக இருக்கிறது, ஒட்டகம் ஊசியின் காதில் நுழையும் ஒழிய ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில் நுழைவது ரொம்ப கடினம்ன்றார். இப்போ இதைத்தான் நாம் போன வாரம் பார்த்தோம், எப்படி இந்த வசனங்களெல்லாம் வியாக்கியானம் பண்ணுறது. அதாவது லூக்கா முழுவதும் பார்த்திங்கன்னா நிறைய அந்த மாதிரி இருக்குது. ஒருத்தன் எல்லாத்தையும் விட்டுட்டு வரலன்னா என்னை வந்து பின்பற்றவே முடியாது, எனக்கு சீஷனாக இருக்கவே முடியாதுங்கிறாரு. அப்போ இயேசுவை பின்பற்றுறதுனாலே அந்த ஏழை ஆகணும், ஒன்றும் இல்லாதவன் ஆகணும், அப்போ தான் பின்பற்றணும் ஆகணும், பின்பற்ற முடியுங்கிறது மாதிரி சொல்கிறது மாதிரி தெரியுது. அதை பார்த்தா நிறைய பேர் குழம்புறாங்க, எப்படியாது என்ன பைபிளில் இப்படி ஃபுல்லாக இருக்குது, நீங்கள் என்னென்ன இப்படி பிரசங்கம் பண்ணுறீங்க, இது இப்படி சொல்லியிருக்கு, பழைய ஏற்பாடு வரைக்கும் ஓகே, நீங்கள் சொன்னதெல்லாம் ஓகே, புதிய ஏற்பாட்டில் வரும்போது மாடல் மாறுற மாதிரி தெரியுதே, இந்த டிக்னிட்டி டொமினியன் டிக்னிட்டி டிலைட்லாம் இல்லையே இங்கே, இங்கே வந்து என்ன இருக்குது, எல்லாத்தையும் வித்துரு கொடுத்துரு ஒன்றும் இல்லாமல் என் கூட வாங்குற மாதிரில இருக்குது, மாடல் மாறுற மாதிரி இருக்குன்றாங்க. கிடையாது, மாடல்லாம் மாறல, மாத்திரவரில் கத்தர், தப்பு பண்ணாதானே அப்புறம் மாற்றிக்கிறதுக்கு, கத்தர் தப்பு பண்ணுறதே கிடையாது. முதல்ல அவர் கரெக்டாக பண்ணார், கடைசி வரைக்கும் கரெக்டாக தான் பண்ணுறார். அதுதான் பரலோகம் அப்படி இருக்குது. பரலோகம் குடிசைகள் நிறைஞ்ச இடம் இல்லை, குப்பைமேடு இல்லை, பரலோகம் வந்து அற்புதமான ஒரு இடம், மாளிகைகள் நிறைந்த இடம். ஏன்னா அந்த ஒரிஜினல் மாடல் படி தான் அது இருக்குது. சரி, அதுதான் மாடல்ன்றது புதிய ஏற்பாட்டிலையும் நான் காண்பிக்க விரும்புகிறேன். ஆனால் இதை எப்படி வியாக்கியானம் பண்ணுறது, இந்த மாதிரி கடினமான வசனங்கள் இதை எடுத்து வச்சுக்கிறாங்க, வச்சுக்கிட்டு தப்பாகவே இதை வியாக்கியானம் பண்ணுறாங்களே, இதை எப்படி வியாக்கியானம் பண்ணுறதுன்றதும் பார்க்கணும். இது வியாக்கியானம் பண்ணுறதில் பல விதமாக பண்ணுறாங்க பாருங்கள். ஒன்று ட்ரெடிஷ்னல் இன்டர்ப்ரிட்டேஷன், அதாவது பாரம்பரியமாக பண்ணுகிற வியாக்கியானங்கள், இந்த மூணு விதமான வியாக்கியானங்களை சொல்கிறேன், அப்புறம் நாம் எப்படி பண்ணணுங்கிறத காமிக்கிறேன். பாரம்பரியமாக மூணு விதத்தில் இதை காண்கிறார்கள் இந்த வசனங்களை. ஒன்று என்னென்னா, நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, புதிய ஏற்பாடு வந்து புதிய ஏற்பாட்டில் இயேசு அந்த பழைய ஏற்பாட்டு விஷனை ரினவுன்ஸ் பண்ணுறார், அதை ஒதுக்குறார், அதை தள்ளுகிறார், இந்த பழைய கதைலாம் இங்கே வேணாங்கிறார். ஏதேன் தோட்டம், அதில் மலைச்செழி பழஞ்செழி கொடிகள், தங்க பொன் விளைகிற பூமி, அதெல்லாம் இந்த கதைலாம் இங்கே வேணாங்கிறார். இயேசு என்ன போதிக்கிறாரு, எல்லாத்தையும் வித்துரு கொடுத்துரு ஒன்றும் இல்லாமல் என் கூட வா, இந்த மாதிரி ஒரு புது போதனை வருது. அதனால் புதிய ஏற்பாட்டின்படி பார்த்தால் விசுவாசிகள், அவரை பின்பற்ற விரும்புகிறவர்கள் எல்லா பொசஷன்ஸையும், எல்லா தனங்களுக்குள்ள எல்லாவற்றையும் விட்டு விட வேணும், விட்டு விட்டு வந்தால்தான் அவர்கள் இயேசுவை பின்பற்ற முடியும். விடாதவன் அவன் ஆவிக்குரிய மரணத்தை பற்றி கொண்டிருக்கிறான், அதுவே ஒரு ஆவிக்குரிய கேடு. அவனுக்கு விட்டுறணும், எல்லாத்தையும் விடுறதான் நல்லது, லிட்டரலாக அதை நம்ம எடுத்துக்கணும். எல்லாத்தையும் வித்துற சொன்னார், விட்டுற சொன்னார், வர சொன்னார், கொடுத்துட சொன்னார், வர சொன்னார். இதைத்தான் நம்ம ஃபாலோ பண்ணணும், அப்படியே செஞ்சிடணும். கிறிஸ்தவனாக இருந்தால் ஒருத்தர் சொன்னார் என்கிட்ட, ஒரு ஊழியக்கார், உள்ளங்கை அளவு கூட ஒரு நிலம் எனக்கு இருக்கக்கூடாதுன்னு இத்தனை வருஷமாக நான் வாழ்ந்துருக்கிறேன் அப்படிங்கிறாரு. ஏன்னா அந்த உலகத்தில் எனக்கு ஒன்றுமே வேண்டாம். கேட்குறதுக்கு அடே அப்பா என்ன மனுஷன் யாரு, ஹே எவ்வளோ பெரிய உன்னதமான பரிசுத்தமான மனுஷன் போல இருக்குது, உள்ளங்கை அளவு கூட நல்லா வேணான்றார், இப்படி இருக்க முடியுமா ஒரு மனுஷன், இது ரொம்ப ஒரு மேன்மையாக இருக்குதுன்னு நினைக்கலாம் நீங்கள். ஆனால் உண்மை என்னென்னா, அந்த காலத்திலேருந்து துறவரம் பூண்ட துறவர்கள் முனிவர்கள் போல கிறிஸ்தவர்கள் மத்தியில் வாழ்ந்தாங்க இல்லையா, அப்படிப்பட்டவர்கள் கூட இந்த உபதேசம் தப்புன்றாங்க. எல்லாத்தையும் விட்டுறணும், விற்றுட்டு எல்லாருக்கும் கொடுத்துடணும், ஒன்றுமே இருக்கக்கூடாது, எனக்கு ஒரு மூலம் ஒரு உள்ளங்கை அளவு நிலம் கூட இருக்கக்கூடாதுன்ற கொள்கை தவறு என்கிறார்கள். ஏன் அது தவறு, அதில் அடிப்படை தவறு ஒன்று இருக்குது. என்னன்னா, தேவனால் உண்டாக்கப்பட்ட படைப்புகள் எல்லாமே பொல்லாதது, உலகம் அந்த உலகத்தில் இருக்கிறதெல்லாம் பொல்லாததுன்னு அது சொல்ல வைக்குது நம்மளை. ஏன் ஒரு மூலம் ஒரு சின்ன உள்ளங்கையால் கூட நிலம் எனக்கு இருக்கக்கூடாது, கடவுள் தானே உண்டாக்குனார் நிலத்தை. ஆபிரகாம பார்த்து சொல்கிறாரு, கண்களை ஏறெடுத்து பார், உன் கண்கள் எவ்வளோ தூரம் பார்க்க முடியுமோ அவ்வளோ தூரம் உனக்கு தரேன், இந்த தேசத்தையே உனக்கு தர்றேன். நிலத்தை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கிறாரு, பாலும் தேனும் ஓடுற ஒரு தேசத்தை தர்றேன்னாரு. அப்போ ஏன் எனக்கு இருக்கக்கூடாது, ஏன் எனக்கு எந்த நலபலன்கள் இருக்கக்கூடாது, ஒரு வீடு இருக்கக்கூடாது, வாசல் இருக்கக்கூடாது, சொத்து இருக்கக்கூடாது, ஒன்றும் இருக்கக்கூடாது அப்படின்னு ஏன் சொல்லணும். அதில் அடிப்படை தவறு என்னென்னா, இந்த உலகத்திலே உண்டாயிருக்கிற பொருள் ஆதாரங்கள், பொருள் ரீதியாக உண்டாக்கப்பட்டிருக்கிற எல்லாம், அந்த மண், பொன்னு, இந்த ஊரில் இருக்கிற அத்தனை பொருள்களும்
இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை பொருள்களுமே தப்பு, அதில் ஏதோ கோளாறு இருக்குது, அது கேடானது, அது பொல்லாதது அப்படின்னு வியாக்கியானம் பண்ணுறது தப்பு. ஏன் தப்பு? அதையெல்லாம் கர்த்தது நல்லது என்று கண்டார். கர்த்தர் ஒன்றை உண்டாக்கியிருக்காரா, அதை நல்லதுன்னு கர்த்தர் சொல்கிறார். வெள்ளியும் பொண்ணும் நல்லதா? நல்லது. தப்பாக பயன்படுத்த முடியுமா? ஆமாம், முடியும். ஆனால் அது நல்லது. கர்த்தர் அது தப்பான பயன்பாட்டுக்கு உண்டாக்கலை, நல்லதுக்கு தான் உண்டாக்குறார். எல்லாத்தையுமே நல்லதுன்னு கர்த்தர் கண்டார். அப்போ கடவுள் உண்டாக்குனதெல்லாம் மனுஷன் அனுபவிக்கக்கூடாதுன்னு சொல்கிறது தப்பு. அது என்னமோ கெட்டதுன்றது போலவும் பொல்லாததுன்றது போலவும் சொல்லி அதெல்லாம் ஒன்றுமே அனுபவிக்கக்கூடாது, அதெல்லாம் ஒன்றுமே அவனுக்கு இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறது மகா பெரிய தப்பு. கர்த்தர் நல்லதுன்னு சொன்னதை நாம் கெட்டதுன்னு சொல்கிறத காட்டிலும் பெரிய தப்பு இருக்கவே முடியாது. எத்தனை பேர் இருக்கிறீங்க? அதனால் துறவரம் பூண்டவர்கள் கூட, அவங்கெல்லாம் எல்லாத்தையும் விட்டவங்க, எல்லாத்தையும் விட்டு சாமியாரா அது ஏதோ ஊழியத்துக்குன்னு வந்து அவங்க மடத்தில் இடத்துல போயிடும், அவங்களே சொல்கிறாங்க இதில் தப்பு, இது மாதிரி வியாக்கியானம் பண்ணக்கூடாது, எல்லாருக்கும் இந்த மாதிரி போதிக்கக்கூடாது, எல்லாத்தையும் விட்டு ஒன்று இருக்கக்கூடாதுன்னு போதிக்கிறது தப்பு. ஏன்னா கர்த்தர் மனுஷன் அனுபவிக்கிறதுக்காக தான் எல்லாத்தையும் வச்சார் அப்படிங்கிறாங்க. ரெண்டாவது நீ கேட்கலாம், அப்போ ஏன் அவங்க போய் அங்கே இருக்கிறாங்கயா அப்படின்னு. அவங்க என்ன சொல்கிறாங்க? இது ரெண்டாவது வியாக்கியானம். அவங்க என்ன சொல்கிறாங்க? இது வந்து வாலண்டரியாக நாங்கள் ஏற்றுக்கொண்ட ஒரு நிலை, இது எங்களை யாரும் கட்டாயப்படுத்தலை. இயேசுநாதர் போதிச்சப்போ எல்லாத்தையும் விற்றுட்டு கொடுத்துட்டு வந்து என்னை பின்பற்றினார். அது எல்லாருக்கும் இல்லை, உனக்கு முடிஞ்சால் எல்லாத்தையும் விற்றுட்டு வா, கொடுத்துட்டு வா, என்னை வந்து பின்பற்று அப்படிங்கிற விதத்தில் தான் சொன்னார். அது வந்து கமாண்டு கிடையாது, கட்டளை கிடையாது, அது ஒரு ஆலோசனை தான், ஒரு கவுன்சில் தான், அது ஒரு சஜஷனாக சொன்னார், கவுன்சிலாக சொன்னார், ஒரு ஆலோசனையாக சொன்னார்ன்னு எடுத்துக்கணும் அதை அப்படின்னு சொல்லி இப்படிப்பட்டவர் என்ன பண்ணுறாங்க, இயேசுனுடைய இந்த மாதிரி போதனைகளையெல்லாம், அதாவது எல்லாத்தையும் விட்டுரு, எல்லாத்தையும் வெறுத்துட்டு வா அப்படின்னு சொல்கிற போதனையெல்லாம் ஒரு கவுன்சிலாக எடுத்துக்கிறாங்க, ஆனால் ஒரு கட்டளையாய் எடுத்துக்கொள்வதில்லை. அவங்க என்ன சொல்கிறாங்க? நாங்கள் வாலண்டரியாக வந்தோம், எங்களை யாரும் வான்னு சொல்லலை, எங்களை யாரும் வற்புறுத்தலை, இப்படி வந்தால் தான் நீ கிறிஸ்தவன் கிடையாது, ஆனால் நாங்கள் இப்படி வந்தோம். ஏன்னா இது உயர்வான ஒரு ஆவிக்குரிய நிலைமையை எனக்கு உண்டாக்கி தருகிறது. ஒரு ஆவிக்குரிய மனுஷனாக மற்றவங்களை காட்டில் இன்னும் ஆவிக்குரியவனாக இருக்க விரும்புகிறேன் நான். மற்றவங்களாம் இந்த உலகத்தில் வாழ்கிறாங்க, வீடு கட்டி கல்யாணம் பண்ணி குழந்தைகளை பற்றி இப்படி வாழ்கிறாங்க, நான் அதெல்லாம் விட்டுட்டு நான் இப்படி வாழ விரும்புகிறேன். வாலண்டரியாக நான் வரேன், மனமுகந்து நான் செய்கிற ஒரு காரியம் இது, என்னை யாரும் கட்டாயப்படுத்தலை. இப்படி தான் இயேசு போதிச்சாருன்றாங்க. அவங்க கேட்க சொல்கிறது கேட்கறதுக்கு நல்லாயிருக்கு, கொஞ்சம் ஃபஸ்ட்டு சொன்னதை விட பெட்டராக இருக்குது. முதல்ல என்னது, எல்லாருமே எல்லாத்தையும் ஒட்டுறணுன்றது, ஒருத்தனை எதுவும் இருக்கக்கூடாதுன்னு. அப்போ எதுக்கு எல்லாத்தையும் கர்த்தர் உண்டாக்குனார்? எதுக்கு எல்லாத்தையும் கர்த்தர் உண்டாக்குனார்? அது பெரிய தப்பு பாருங்கள். எல்லாத்தையும் கர்த்தர் உண்டாக்கியிருக்கு. ஏதேன் தோட்டத்தில் கொண்டு போய் இவ்வளோ மரங்களையும் மரம் செடி கொடிகளும் பார்வைக்கு அழகும் புசிப்புக்கு நலமுமான அத்தனை மரம் செடி கொடிகளையும் உண்டாக்கிட்டு இது உனக்கு நல்லதுப்பா சாப்பிடு, உனக்கு உடம்புக்கு நல்லதுன்றார். தாராளமாக சாப்பிடுன்றார். ஃப்ரீலி ஈட் அப் ஆல் த ட்ரீஸ், எல்லா மரத்தின் கனிகளையும் தாராளமாக புசிக்கலாம், ஒரே ஒரு மரத்தின் கனியை மட்டும் புசிக்காதேன்னு விடுறாரு. அப்படி சொல்லியிருக்கும்போது அன்றைக்கி யாரோ சொல்லிட்டு இருந்தாங்க பாருங்கள், இவர் இத்தனை வருஷமாக சாப்பிட்லங்க, அவர் கூட்டத்துக்கு போய் அவரை பார்த்துட்டு வரலான்னு போகிறேன், சாப்பிடவே இல்லையா மனுஷன். சரி, அவர் சாப்பிட்றாரு சாப்பிடாமல் போகிறாரு, அது அவர் இஷ்டம். ஆனால் இதில் என்னமோ பெரிய அற்புதம் இருக்கிற மாதிரி நம்ம போய் பார்த்துட்டு இருந்தா, இது எல்லா மனுஷருக்கும் இது ஒரு இது, இதனால் அந்த மனுஷன் ஒரு பெரிய உயர்ந்த ஆவிக்குரிய நிலையில் இருக்கிறாரு அப்படின்னு பார்க்குறதெல்லாம் தப்பு. அப்படிலாம் ஒன்றும் பைபிளில் கிடையாது. கடவுளை காட்டிலும் நம்ம ஞானி இல்லை. எல்லாத்தையும் உண்டாக்கி வச்சுட்டு புசிப்புக்கு நலமும் பார்வைக்கு அழகும் புசிப்புக்கு நலமாக உண்டாக்கி வச்சுட்டு சாப்பிடுன்னு சொன்ன பிறகு நான் இத்தனை வருஷமாக சாப்பிட்லங்கிறதுல பெருமை பாராட்டுறது எந்த விதத்தில் நியாயம்? ஹலோ, எல்லாத்தையும் சாப்பிடுன்னு சொல்லப்பட்டு சொல்லியிருக்கிறாரு. இவங்க கத்திரோட ஞானியாக சாப்பிடாமல் இருக்கிறேன், நான் சாப்பிடாமல் இருந்து காட்டுறேன், ஒரு வருஷத்தில் நான் இவ்வளோ தான் சாப்பிட்டனாக்கும், ஒரே ஒரு நாள் தான் சாப்பிட்டனாக்கும், ஒரு வேளை தான் சாப்பிட்டனாக்கும் ஒரு வருஷத்தில் இப்படிலாம் சொல்கிறது. அவங்க ஒன்றா இருந்துட்டு போட்டோம், அதை பற்றி எனக்கு ஒன்றும் இல்லை. ஒரு ஒரு மனுஷன் அவன் என்ன செய்யணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க செஞ்சுட்டு போட்டோம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதை வந்து ஒரு பெரிய ஆவிக்குரிய போதனையாக போச்சு, இதனால் ஒரு பெரிய ஆவிக்குரிய மேன்மை உள்ளவர், பெரிய வரம் பெற்ற தேவதாசர்னு சொல்கிறதெல்லாம் சும்மா, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது பாருங்கள். அப்போ சாப்பிட்றவங்களாம் குறைவுள்ளவர்களா? நீங்கள நானும் மூணு வேளை சாப்பிட்றோம், நம்மளாம் மோசமானவர்களா? ஏன்னா மூணு வேளை சாப்பிட்றதுனால அதுவும் முட்டையும் கறியும் மீனும் சாப்பிட்றோம். இப்படியே போயிட்டே இருந்தா
நீ மூணு வேளை கறி சாப்பிட்றியா, நீ பொல்லாதவனே அப்படின்னு சொல்ல வேண்டியதாயிடும். பாரு, யோசித்து பாருங்கள். கொஞ்சம் ஜனங்கள் எதெல்லாம் ஃபாலோ பண்ணுறாங்க பாருங்கள். கத்தர் சொன்னார், எல்லாத்தையும் புசினார், புசிக்கிறதுக்காக தான் எல்லாத்தையும் உண்டாக்குனார். நான் புசிக்காமலே வாழ்ந்து காட்டுறேன்னு சொல்கிறது வந்து உங்கள் இது, அது அது வந்து கத்தர் ஒன்றும் போதிக்கல. அப்படி இவங்க என்ன சொல்கிறாங்க, நாங்கள் வாலண்டரியாக வந்தோம், இது கொஞ்சம் அதை விட கொஞ்சம் பெட்டராக இருக்குது, ஆனாலும் இதுலேயும் தவறு இருக்குது. இது என்ன? முதலாவது இது வந்து வாலண்டரியாக நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். மனமு வந்து உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஏற்றுக்கொள்ளலாம், எல்லோரும் ஏற்றுக்கணும்னு அவசியம் இல்லை. வாலண்டரியாக ஏற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம் தரித்திரம் என்கிறது, வாலண்டரியாக ஏற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம் நான் ஒன்றும் இல்லாமல் வாழப்போகிறேன் அப்படிங்கிறது வாலண்டரியாக ஏற்றுக்கொள்ள விஷயம்னு சொல்கிறதே தப்பு. ஏன்னா இயேசு சொன்னபோது இது வாலண்டரியாக ஏற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம்னு சொல்லவே இல்லை. என்னை ஒருத்தன் பின்பற்றணும்னா அவன் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்து என்னை பின்பற்றணும், இல்லைன்னா என்னை பின்பற்றவே முடியாதுன்னு தான் சொன்னார். சிலருக்காக சொல்லலாத எல்லாருக்காகவும் தான் சொன்னார். அதை சிலருக்காக தான் சொன்னது போல் ஆக்கிறது தப்பு. முதலாவது யார் யார் வேணுமோ அவங்கெல்லாம் விட்டுட்டு வரலான்னு சொல்கிறது முதலாவது தப்பு. அது மட்டும் இல்லாமல் எல்லாத்தையும் விட்டுட்டு வாங்கன்னு சொன்னதில் எல்லாரும் ஏழைகள் ஆயிடுங்க அப்படின்னு சொன்னார்ன்னு அர்த்தமாக எடுத்துக்கொள்ளுகிறதும் தப்பு. ஏன்னா இயேசுவை பின்பற்றுகிறவர்களே எல்லாரும் ஏழை ஆனதாக தெரியல. இயேசுவை பின்பற்றினவங்களே எல்லாத்தையும் எல்லாத்துலேயும் ஏழை ஆனவர்களாக ஆனதாக தெரியல. இருக்கிறீங்களா? அந்த கதையிலேயே வருது பாருங்கள், 18 அந்த கதையிலேயே வருது. அந்த ஐஸ்வர்யான் வாலிபன்ட்டு சொல்கிறாரு, அவன் வருத்தத்தோடு போயிட்டான், ஏன்னா விற்றுட்டு கொடுத்துட்டு வந்து பின்பற்ற சொல்கிறாரு. அவன் வருத்தத்தோடு போயிட்டான், தேவனுடைய ராஜ்யத்தில் பணக்காரன் பிரவேசிக்கவே முடியாதுன்ற மாதிரி இவர் பேசிடுறாரு. பேசின பிறகு இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த பேதுரு, என்னடா அது, எல்லாத்தையும் விற்றுட்டு வந்தால் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தால் தான் என்னை பின்பற்ற முடியுன்றாருன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட போய், ஆண்டவரே நாங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தோமேன்றோம், எங்களுக்கு என்ன அப்படின்னு வாசித்து பாருங்கள். அவர் சொல்கிறார், விட்டுட்டு வந்தவனுக்கு விட்டதை காட்டிலும் மிகவும் அதிகமாக இம்மையிலே கிடைக்கும்ன்றார். அப்படியே சொல்கிறார், விட்டதை காட்டிலும் மிகவும் அதிகமாக பரலோகத்தில் கிடைக்கும்னு சொல்லலை, இம்மையிலே அதிகமாகவும் அப்படின்னு இருக்குது. நான் கடைசியில் வர்றேன் அதுக்கு. இம்மையில் அதிகமாகவும்னு இருக்குது. அப்போ இதுதான் எல்லாத்தையும் விடுறதா? ஹலோ, எல்லாத்தையும் விட்டு வந்தாருங்க. பேதுரு யோவானில் எல்லாத்தையும் விட்டு வந்தாங்க. ஆனால் அங்கேயே சொல்லியிருக்கு எல்லாத்தையும் இம்மையிலே மிகவும் அதிகமாக. அப்போ அது எப்படி எல்லாத்தையும் விட்டதாக முடியும்? விட்டதை காட்டில் அதிகமாக இம்மையிலே கிடைக்கும்ட்டாரு என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன்னாரு. ஏன்னா இதை சொல்லும்போதே டவுட்டாக இருக்குது நமக்கு, மெய்யாவா அப்படின்னு கேட்போம். அதனால தான் அவரே சொல்லிட்டார், மெய்யாகவே சொல்லுகிறேன் அப்படின்ட்டார். மெய்யாவான்னு கேட்காத, மெய்யாகவே சொல்லு. இது கண்டிப்பாக அப்படி தான் நடக்கும், இம்மையிலே மிகவும் அதிகமாய். அப்போ இதெல்லாம் யோசித்து பார்க்கும்போது இந்த வியாக்கியானம் தப்பு. வாலண்டரியாக இதில் வரணும் அப்படிங்கிறது தப்பு. வாலண்டரியாக வந்து தரித்திரத்தை ஏற்றுக்கொள்கிறதுனும் தப்பு. ஏன்னா பேதுரியோவானா தரித்திரத்தை ஒன்று ஏற்றுக்கொண்ட மாதிரி தெரியல. அது இன்னும் விவரமாக நான் காட்டுறேன் இப்போ. மூன்றாவது விதமான வியாக்கியானம் என்னென்னா, ப்ரோட்டஸ்டன்ட் மார்க்கத்தை சேர்ந்தவர்கள் காலகாலமாக இப்படி வியாக்கியானம் பண்ணுறாங்க. 16வது நூற்றாண்டுலேருந்து இப்படி வியாக்கியானம் பண்ணிட்டு வர்றாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, இல்லை இல்லை, வாலண்டரியாக இதை நாம் ஏற்றுக்கொள்ளணும்லாம் ஒன்றும் கிடையாது. ஏற்றுக்கொள்கிறவர்கள் வாலண்டரியாக அது வாலண்டரியாக அதுக்குள்ளே வரலாம், தரித்திரத்தை அவங்க சுமந்து கொள்ளலாம், தரித்திரம் ஆகிக்கொள்ளலாம், அதை தெரிந்து கொள்ளலாம் அப்படின்லாம் ஒன்றும் கிடையாதாக்கும். அதில் எந்த மேன்மையும் கிடையாது, அந்த அதில் எந்த விசேஷமும் கிடையாது அப்படிங்கிறாங்க இவங்க. அப்புறம் என்ன, நீங்கள் என்ன நம்புறீங்க இந்த வசனத்தை பற்றி, இப்படி சொல்லுது இந்த வசனமெல்லாம் அப்படின்னு சொன்னால், அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, உண்மைதான், இயேசு இந்த உலகத்தில் வந்தப்போ ஏழையானார், அதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம், அவர் ஏழையாக தான் வந்தார். அவருடைய சீஷர்களும் ஏழ்மைத்தனத்தை ஏற்றுக்கொண்டார்கள். ஏன்னா அவருக்கு கொடுக்கப்பட்ட வேலை அப்படி, மீட்பின் வேலைக்காக வந்தார், சிலுவையில் மறிக்கிறதுக்காக வந்தார். அதனால தான் பாருங்கள், அவர் 33 தான் அந்த உலகத்தில் வாழ்ந்தார், அதனால தான் கல்யாணம் பண்ணல. அது அதனால் நீங்கள் வந்து இயேசு கல்யாணம், அவங்க என்ன சொல்கிறாங்க, இயேசு கல்யாணம் பண்ணலன்னு சொல்லி அது எனக்கு மாடலாக நான் ஏற்றுக்கிறேன், நானும் கல்யாணம் பண்ணாமலே இருக்கிறேன்னு சொல்லி கல்யாணம் பண்ணாமல் இருக்கக்கூடாது. ஏன்னா மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதில்லைன்னு முதல்ல சொல்லிட்டு வச்சுட்டார், அதுதான் மாடல். அப்புறம் இயேசு ஏன் கல்யாணம் பண்ணல, தனிமையாக இருப்பது நல்லதில்லைன்னா இயேசு ஏன் கல்யாணம் பண்ணல? இயேசு ஏன் கல்யாணம் பண்ணால் ரொம்ப சிம்பிள், 33 இருந்துட்டு போகிறவர் அவர். அவர் சொல்கிறார், 33 அது கல்யாணம், அதனால தான் கல்யாணம் பண்ணாமல் அவர் போயிட்டார். அதை மாடலில் நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்போ எப்படி மீட்பின் வேலைக்காக சிலுவையில் மறிக்கணும்னு வந்ததுனால அவர் கல்யாணம் பண்ணாமல் விட்டாரோ, அது போலவே சிலுவையில் மறிக்கணும்னு வந்ததுனால அவர் வீடு இல்லாமல் இருந்தார், எந்த விதமான
பொருளாதார வசதியும் இல்லாமல் வந்தார், ஏழையாக வந்தார், அப்படி வந்தார் இப்படி வந்தார்னு சொல்லி அவர் ஏழையானார் என்கிறத அவங்க உறுதிப்படுத்துகிறாங்க ப்ரோட்டஸ்டன்ட். இதில் நாம் ஏழையாகணும்னு அவங்க போதிக்கிறது இல்லை, ஏன்னா ப்ரோட்டஸ்டன்ட்காரங்க தான் இந்த வேலையை பற்றிலாம் அருமையாக போதிக்க ஆரம்பித்தவங்க. நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, ஒரு மனுஷன் அவனுக்கு கத்திர தாளந்துகளை கிருபையெல்லாம் தர்றாரு. இப்போ நீங்கள் டாக்டராகவோ டீச்சராகவோ அல்லது வேறு எந்த ப்ரொஃபஷன்லேயோ இருந்தீங்கன்னா கடவுள் உங்களுக்கு கொடுத்த ஒரு தாளந்து, அது அதை நீங்கள் வளர்க்கணும், அதில் சிறந்து விளங்கணும், அதை அந்த தாளந்துகளை வெளிப்படுத்தணும், அதன் மூலமாக அநேகருக்கு பிரயோஜனம் உண்டாகணும், பிரயோஜனம் உள்ள விதத்தில் வாழணும். அப்படி வாழும்போது நிச்சயமாக நீங்களும் பொருளாதாரத்தில் நல்லா வருவீங்க. இதெல்லாம் ப்ரோட்டஸ்டன்ட் நிறுவனத்தில் போதிக்கிறாங்க. ப்ரோட்டஸ்டன்ட் ஸ்தாபனத்தில் இந்த போதனைகள்லாம் அந்த காலத்துலேருந்து இருக்குது. மனுஷன் அவருடைய சாயலில் உண்டாக்குனார், அவனுக்கு திறமைகளை கொடுத்துருக்கார், ஆற்றலை கொடுத்துருக்கார், தாளந்துகளை கொடுத்துருக்கார். அதெல்லாம் கல்டிவேட் பண்ணணும், பேணி பாதுகாத்து வளர்த்து பிரயோஜனம் பண்ண விட விளங்கணும்லாம் போதிக்கிறாங்க. ஆகவே அவங்க வந்து நம்ம எல்லாம் தரித்திரமாகணும்னு போதிக்கல, அவங்க என்ன சொல்கிறாங்க, இயேசு தரித்திரரானார், இயேசுவோடு கூட இருந்த சீஷர்களும் தரித்திரரானார்கள். ஏன், அவர்கள் வாழ்ந்த அந்த காலகட்டத்துக்கு அது முக்கியமாக இருந்தது. அவர் வந்தார், 33 வருஷம் எங்கள் ஊழியம் செஞ்சார், அதுக்கப்புறம் சிலுவையில் மறித்தார், பாடுபட்டார். ஆகவே அவர் லைஃபே ஒரு பாடுகளின் வாழ்க்கையாக போயிடுச்சு. ஏழையானார், கூட இருந்தவங்களும் ஏழைகளாக தான் இருந்தார், அவங்களும் ஒன்று இல்லாமல் தான் இருந்தார்கள். ஏனென்றால் அது வந்து ஒரு டெம்பரரி ஒரு அரேஞ்ச்மெண்ட், அந்த காலகட்டத்துக்கு பொருத்தமான ஒரு ஒழுங்கு அது. ஆகவே அவர் அப்படி இருந்தார் அப்படிங்கிறாங்க. இதில் சில பிரச்சனைகள்லாம் இருக்குது பாருங்கள். இயேசு ஏழையானார், உலகத்தில் வந்ததுனால ஏழையானாருங்கிறதே கேள்விக்குறியாக இருக்குது. அதுதான் இவ்வளோ நாளாக காட்டிகிட்டு இருக்கிறேன், ஏழையானார் ஏழையானார்ன்னு சொல்கிறோம். எந்த அத்தாரிட்டியில் சொல்கிறோம் நம்ம ஏழையானார்னு சொல்கிறதே கேள்விக்குறியாக இருக்கிறது. அவர் ஏழையானாருங்கிறது தவறு. ஒரு ஏழை எப்படி போஜன பிரியனும் மதுபான பிரியனுமாக இருக்கிறாருன்னு சொல்லி அவரை பற்றி எப்படி குற்றஞ்சாட்ட முடியும்? ஒரு ஏழையை பற்றி குற்றஞ்சாட்டினா பாவம் சாப்பாடே இல்லையா, அப்படி தான் குற்றச்சாட்ட முடியும். ஒன்றுமே இல்லையா, நேற்றுலன்னு சாப்பிட்லையா அவர், இவருக்கு அந்த பிரச்சனை கிடையாது. சாப்பாடு ரொம்ப ஓவர்ன்றாங்க, டெய்லி விருந்து சாப்பிட்றாரு, டெய்லி பார்ட்டிக்கு போகிறாரு, டெய்லி அவர் நல்ல பெரிய பெரிய இடங்கள்லாம் கூப்பிட்றாங்க, இன்றைக்கி இந்த பரிசு என் வீட்டில் சாப்பாடு, அன்றைக்கி சகை வீட்டில் சாப்பாடு, இங்கே இவன் வீட்டில் சாப்பாடு, அவங்க வீட்டில் எங்கே பார்த்தாலும் சாப்பிட்டுட்டு இருக்கிறாரியா, கூட இருக்கிறவனும் நல்லா எல்லாம் சாப்பாடுறாமல் நல்லா இருக்கிறானுங்க அப்படின்னு ஒரு பேர் அங்கே. அந்த அளவுக்கு விருந்து உபசரிப்பு இவருக்கு நடந்துருக்குதாங்க. எப்படி அவரை இவர் ஏழைன்னு சொல்லலாம், அவர் ஏதோ ஏழை கஷ்டப்பட்டாருன்னு சொல்கிறதெல்லாம் தப்பு. ஏதோ சமுதாயத்தில் ஒரு அந்தஸ்தோடு அவர் இருந்தது மாதிரி தான் தெரியுது வேதவசனத்தில் வாசிக்க போனால். ஒரு பிச்சைக்காரனை கொண்டாந்து நடு வீட்டில் உட்கார வச்சு விருந்து வச்சு சாப்பாடு போட மாட்டாங்க யாரும். அவனுடைய கஷ்டத்தை பார்த்துட்டு யாராவது தட்டு ஏதி வந்தானா கொஞ்சம் அதில் சோறை போட்டு அனுப்புவாங்களோ ஒழிய வீட்டில் கூப்பிட்டு மேஜையில் உட்கார வச்சு எல்லாரோடையும் உட்காந்து சாப்பிட வைக்க மாட்டாங்க. இவர் அங்கே சாஞ்சி உட்காந்து நல்லா எல்லாரோடையும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தார்லாம் இருக்குது பைபிளில். அப்போ அவர் ஏழையாக இருந்தது போல் தெரியல, வேத வசனத்தை பார்த்து அவர் ஏழையாக இருந்தது போல் தெரியல. உண்மைதான், ஆனால் ஒரு விதத்தில் அவர் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தவர். பரலோகத்தை விட்டு தனக்கு இருந்த அந்த உன்னதமான நிலையை விட்டு, தேவகுமாரன் என்கிற அந்த நிலையை விட்டு, அந்த உன்னதமான இடத்தை விட்டு நிலையை விட்டு இறங்கி வந்து மனுஷ ரூபம் எடுத்து தன்னைத்தான் தாழ்த்தி நம்மை போல் ஆனார்ன்னா இருக்குது இல்லையா. அந்த விதத்தில் அவர் நிறைய காரியங்களை துறந்து விட்டு வந்தார். ஆனால் அவர் ஏழை ஆனார் என்கிறது வேத வசனத்தின்படி அது செல்லாத ஒன்று. அது மட்டும் இல்லை, அவரை பின்பற்றின சீஷர்களும் ஏழையானார்கள் அப்படிங்கிறது தப்பு. பாருங்கள், எல்லாருமே ஏழையாக தான் இருந்தாங்களாக்கும், ஏழையாக தான் ஏழைகள் மத்த சில ஒரு ஒரு விதமாக சித்தரிச்சிட்டாங்க பாருங்கள். இதை அதாவது இயேசு ஊழியத்தை ஆரம்பிக்கும் போது லூக்கா 4வது அதிகாரத்துலேயும் தான் அதுவும் வருது. தேவாலயத்துக்கு போகிறாரு, அங்கே சினகாக்கு போகிறார் இல்லையா, அவர் ஞானஸ்தானம் எடுத்து பிறகு சோதிக்கப்பட்டு அதன் பிறகு நாசிரியத்தில் ஊழியத்தை ஆரம்பிக்கிறார் பாருங்கள். ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு தேவாலயத்துக்கு போகிறார், அங்கே போனால் அவரை வேத வசனத்தை வாசிக்க சொல்கிறாங்க. ஏதோ ஓரளவுக்கு ஒரு அந்தஸ்து உள்ள ஒரு மாதிரி தான் தெரியுது. இவர் போனால் வசனத்தை வாசிக்க சொல்கிறாங்க அவரை. அவர் எழுந்து நின்று எல்லாருக்கு முன்னால் வாசிக்கிறார், எல்லாரையும் ஒன்றும் வாசிக்க விட்ற மாட்டாங்க, வாசிக்கிறார். வாசிக்கும்போது எதை வாசிக்கிறார், ஏசாய 61:1-2 வாசிக்கிறார், கர்த்தருடைய ஆவியானவர் என் மீது இருக்கிறார். லூக்கா 4:18 வருது அது. என்ன வாசிக்கிறார், ஏசாய 61:1-2 வாசிக்கிறார், கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கவும், கட்டுண்டவர்களுக்கு விடுதலையும், குருடருக்கு பார்வையும், நொறுங்குண்டவர்களுக்கு விடுதலையும் பிரசித்திப்படுத்தவும்,
கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்திப்படுத்தவும் என்னை அபிஷேகம் பண்ணினார் அப்படின்னு வாசிக்கிறார் இல்லையா. அதில் முதல் ஐட்டம் என்ன, தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்க. அப்புறம் யோவான்ஸ் நான் சிறைச்சாலில் இருக்கும்போது ஆளுகளை விட்டு அனுப்புகிறான், அவரை போய் கேட்டுவாங்க, ஏன் இவர் தான் வர வேண்டியவரா இல்லை வேறு யாராவது வர்றாங்களா காத்திருக்கணுமா நம்மனு. அப்போ யோவான்ஸ் நானுடைய ஃபாலோவர்ஸ் அவரை வந்து கேட்குறாங்க, ஐயா நீர் தான் வரணுமான்னு யோவான்ஸ் நான் கேட்டு வர சொன்னார் இல்லை வேறு யாராவது வரணுமா, நீ வர வேண்டியவர் நீர் தானா, இவ்வளோ நேரம் அவர் அறிவிச்சிட்டு இருந்தார் அவர் நீர் தானா அப்படின்னு கேட்குறாங்க. அவர் சொல்கிறார், ஆமாம் போய் யோவான் சானன்ட்டு சொல்லுங்கள், குருடர் பார்வையடைகிறார்கள், சப்பானிகள் நடக்கிறார்கள், குஷ்டரோகிகள் சுத்தமாகிறார்கள், செவிடர் காதுகள் திறக்கப்படுகிறது, மரித்தோரோட உயிரோடு எழும்புகிறார்கள். அப்புறம் கடைசியாக சொல்கிறாரு, தரித்திரருக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது. இதெல்லாம் வச்சுக்கிட்டு என்ன பண்ணிட்டாங்க, இந்த மாதிரி வசனங்களை வச்சுக்கிட்டு அப்புறம் இன்னும் சில வசனங்கள் லூக்காவில் சுவிசேஷத்தில் வருது இல்லையா, எல்லாத்தையும் விட்டுட்டு வரணும் வித்துட்டு வரணும் ஒன்றும் இல்லாமல் இருக்கணுன்ற மாதிரி இருக்குது. இதையெல்லாம் வச்சு கிறிஸ்தவர்கள்னாலே, இந்த கிறிஸ்தவ கும்பல்னாலே ஒன்றும் இல்லாத ஏழைகள் இவங்கெல்லாம், அதனால் அவங்க மெசேஜே செல்லுபடியாகாத ஒரு மெசேஜு. இவன் பேச்சை யார் கேட்பா, வேதவசனம் சொல்லுது இல்லையா, நீதிமொழிகளில் சொல்லுறது, அ புவர் மேன்ஸ் வேர்ட்ஸ் ஆர் நாட் ஆனர்ட், ஒரு ஏழையினுடைய வார்த்தைக்கு மதிப்பே மரியாதையே இல்லையா, அவன் சொல்கிற வார்த்தைக்கு எந்த யாரும் எந்த மரியாதையும் மதிப்பும் கொடுக்கறதில்ல. அதனால் கிறிஸ்டியன் மெசேஜே யூஸ்லெஸ்ன்ற மாதிரி ரெண்டாவது நூற்றாண்டுலேயே சிலர்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன சொல்கிறாங்க, இதெல்லாம் ஏழைகள், அவர் ஏழைகள் மத்தியில் தான் வந்தார், ஏழைகளுக்கு தான் பிரசங்கம் பண்ணார், ஏதாவது கொஞ்சம் நஞ்சம் அவனுக்காவது இருந்தால் அவனையும் அதெல்லாம் விட்டுட்டு வர சொல்லிட்டாரு, அவனும் ஏழையாக தான் ஆகிட்டான். அதனால் இந்த ஏழை பசங்களுடைய இதை கேட்காத இவங்க வார்த்தையே எடுத்துக்கொள்ள முடியாது அப்படின்னு அந்த மாதிரி ஒரு கேவலமாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்கெல்லாம் ஒன்றும் இல்லாதவங்க ஏழைகள் அப்படின்னு. அப்புறம் போக போக தான் தெளிவு உண்டாச்சு, தெளிவு உண்டாகி சரியான விதத்தில் வியாக்கியானம் பண்ண ஆரம்பித்தாங்க, இதை சரியான விதத்தில் எடுத்து காண்பிக்க வருது ஆரம்பித்தாங்க. சரியான விதத்தில் எடுத்து காண்பிக்கும்போது பார்த்திங்கன்னா சொல்கிறாங்க, அந்த 12 சீஷர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, அதாவது இயேசுவை பின்பற்றி வந்தவர்கள் மூணு விதமாக பிரிக்கலாமா, ஒன்று அவருடைய சீஷர்கள் 12 பேர், அப்புறம் 70 பேர் அனுப்பிச்சார் அவங்க, அப்புறம் இன்னும் சிலர் இவருடைய ட்ராவல் பண்ணி இவருக்கு உதவியெல்லாம் பல விதங்களில் செய்தவர்கள், அவங்கெல்லாம் ஏழைகள்னே சொல்ல முடியாதுன்றாங்க. சிலரெல்லாம் மீன் பிடிக்கிற தொழிலில் இருந்தாங்க, மீன் பிடிக்கிற தொழிலில் இருந்தவர்களுக்கு படகுகள் சொந்தமாக இருந்தது, வலைகள் சொந்தமாக இருந்தது, அதுக்கு வேண்டிய எக்யூப்மெண்ட்லாம் சொந்தமாக இருந்தது, அவர்களுக்கு கீழே வேலை செய்கிறவர்கள் இருந்தார்கள், மீன் பிடிக்கிற தொழிலில் ஈடுபட்டிருந்தாங்க. அந்த காலத்தில் கலிலேயாவில் மீன் பிடிக்கிற தொழில் ஓகோன்றிருந்ததுன்றாங்க, மீன் வந்து அங்கே ரொம்ப முக்கியமான சாப்பாடு, அதனால் அவங்க தொழில் அது அந்த தொழில் செய்கிறவங்கெல்லாம் ஒன்றும் ஏழை கிடையாது, நல்ல தொழில் அது, நல்லா சம்பாரித்து நல்லா தான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க அப்படின்றாங்க. அப்போ பேதுரு போன்ற ஆட்கள்லாம் ஒன்றும் ஏழைகள் கிடையாது. பேதுருடைய மாமியார் பாருங்க, நல்ல வீட்டில் இருக்கிறாங்க, இயேசு சீஷர்கள்லாம் போய் அவங்க வீட்டில் இருந்து அவங்களெல்லாம் உபசரிக்கிற அளவுக்கு ஒரு நல்ல வீட்டில் இருந்தம்மா இருந்திருக்குது. சரி சொல்கிறாங்க, பேதுருவெல்லாம் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டார், எல்லாத்தையும் மறந்துட்டு வந்துட்டார். கொஞ்சம் பைபிளை சரியாக வாசிக்கணும், மாமியாருக்கு ஜுரம் வந்தோன்னு இயேசுவை கூப்பிட்டு போனார், எல்லாத்தையும் விட்டுட்டு மறந்துட்டு வந்த மாதிரி தெரில எனக்கு, மாமியார் மேலே அவ்வளோ கரிசனையாக இருக்கிறார். இதெல்லாம் பார்க்குறதே இல்லை பாருங்கள், ஏதாவது எதையாவது ஒன்று தப்பாக சொல்லி நம்மளையும் இருக்கிறதெல்லாம் விட்டுட்டு பரதேசி ஆகிடணும்னு அவங்களுக்கு. உனக்கு ஏன் இதெல்லாம் இருக்குது, எல்லாத்தையும் விட்டுரு, ஏழையாகிடு, கத்தருக்காக நீ ஒன்றுமே இல்லாமல் ஆகிடு. அப்படியே அப்பா நான் ஒன்றுமே இல்லாகிறது இல்லாமல் ஆகிறது மூலமாக நான் 4 பேர் ரட்சிக்க போகிறதுனா எல்லாத்தையும் இல்லாமல் ஆயிடுறேன் நான், பரவாயில்ல ஒரு ஈக்காக கூட ரட்சிக்கப்படாது, நான் ஒன்றும் இல்லாதவன் நானா. யாருக்கும் எந்த பலனும் கிடையாது, அதில் இந்த உலகத்துக்கு பாரமாக தான் இருப்பேன், இந்த உலகத்தை கெடுக்கிறவனாக இருப்பேன், ஏன் பாரம் வேறு அவசியமா, ஏற்கனவே ஏராளமான பேர் இருக்கிறாங்க, இதில் நானும் போய் இன்னும் சேர்ந்துக்கணுமா இதில் இல்லையே. அப்படி இருக்கிறதுக்காக கடவுள் நம்மளை அழைக்கலையே, இன்னும் 4 பேரை விடுதலையாக்கி நல்ல நிலை கொண்டு வர்றதுக்காக தான் நம்மளை வச்சுருக்காரு கடவுள் இல்லையா. அப்போ நாமெல்லாம் ஏழையாகணும் ஏழையாகணுன்ற போதிக்கிறதே தப்பு பாருங்கள், சீஷர்லாம் ஏழையாக இருந்தாங்க ஏழையாக இருந்தாங்கன்ற தப்பு அப்படி இல்லவே இல்லைன்றாங்க. சரி மீன் பிடிக்கிறவங்களை விடுங்க, அவங்க சீஷர்களெல்லாம் எல்லாத்தையும் விட்டுட்டு அவரை பின்பற்றினார்கள் இருக்குது, விடுறதுக்கு ஒன்றுமே இல்லாத ஏழைகள்னா எல்லாத்தையும் விட்டு விட்டு வர பின்பற்றினார்கள் சொல்லியிருக்கவே இருக்காது, ஏன்னா விடுறதுக்கு ஒன்றுமே இல்லையே. இவங்கெல்லாம் ஓரளவுக்கு இவரை போலவே ஒரு நடுத்தர வர்க்கத்திலேருந்து வந்தவர்களாக இருக்க வேணும்னு தெரியுது. மத்தியை பாருங்கள், ஒரு டேக்ஸ் கலெக்டர், டேக்ஸ் கலெக்டர்லாம் அந்த காலத்தில் கொஞ்சம் ஒரு பொருளாதார வசதி உள்ள ஆட்கள் இல்லையா, அவனை என்னை பின்பற்றி வாண்டுறார், அவன் இயேசுவை வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறான், சீஷர்லாம் போகிறாங்க, எல்லாரையும் உபசரிக்கிறான், அப்படிப்பட்ட ஒரு வீடாக இருக்குது, அவனுக்கு ஒரு வீடு இருக்குது, அவனுக்கு ஒரு
பொருளாதார ஸ்டேட்டஸ் இருக்குது, எல்லாரையும் கூப்பிட்டு வீட்டில் உட்கார வச்சு சாப்பாடு போட்டு போடுற அளவுக்கு அவனுக்கு ஒரு நிலைமை இருக்குது. ஆகவே எல்லாரையும் ஏழை ஏழை ஏழைன்னு சொல்கிறது ஒரு பெரிய தப்பு. மீதி பேர பற்றி நமக்கு தெரியாது, மீதி சீசரில் பற்றி. ஆனால் எல்லாருமே இப்படிப்பட்ட ஒரு நிலையிலிருந்து தான் வந்திருப்பாங்கங்கிறது போல தான் தெரியுது. அப்படி சொல்கிறது தான் நியாயமும் ஒழிய எல்லோரும் ஏழைன்னு சொல்கிறதுக்கு எங்கே வசனமும் கிடையாது, எந்த நியாயமும் கிடையாது. அப்படி எல்லோரும் ஏழைகள் நினைக்கிறது, அதன் மூலமாக நானும் ஏழையாக இருக்கணும், எல்லா கிறிஸ்தவனுமே ஏழையாக இருந்தால் தான் நல்லதுன்னு நினைக்கிறது மகா பெரிய தப்பு. பாருங்கள், இப்படி பெரிய தப்பை பரப்பி ஆயிரக்கணக்கான மக்கள் மத்தியில் நாடு நாடாக ஊர் ஊராக இதை பரப்பி கெடுக்கக்கூடாது மக்களை. ஹலோ, இருக்கிறீங்களா? கெடுக்கக்கூடாது. அதை காட்டிலும் கத்தர் நாம் நல்லா இருக்கணும்னு விரும்புகிறாரு அப்படின்றத சொல்லி கீழே கிடக்கிறவங்கள மேலே தூக்குற வேலையை செய்யணும், அதுதான் கிறிஸ்தவருடைய வேலை. எத்தனை பேர் இருக்கிறீங்க இங்கே? சரி, அது முதலாவது குரூப்பு, இயேசுவை பின்பற்றின சீஷர்கள் அவங்கெல்லாம். ரெண்டாவது குரூப் வந்து இன்னொரு குரூப் இயேசுவை பின்பற்றிச்சு, எதையுமே விடாமல் இவங்கெல்லாம் வேலையை விட்டுலாம் போனாங்க. பேதுருவெல்லாம் படகெல்லாம் விட்டுட்டு வலையெல்லாம் விட்டுட்டு இவர் பின்னால் போனார். மற்ற டாக்ஸ் கலெக்டர் வேலையெல்லாம் விட்டுட்டு போனான். சிலதெல்லாம் விட்டாங்க இவங்கெல்லாம் இல்லையா. இன்னும் சில குரூப்பு ஒன்றுத்தையுமே விடலை பாருங்கள். அவங்க இதில் யாரெல்லாம் இருக்கிறான்? மரியாள், மார்த்தா, லாசரு போன்றவர்கள், அரிமத்தையா ஊரானாகிய யோசேப்பு, இயேசுவை கல்லறையில் கொண்டு போய் போதச்சானே, அவன் பெரிய பணக்காரனான், அவன் சொந்த கல்லறையில் போய் போதைக்கிறான். அது மட்டும் இல்லாமல் சில ஸ்திரீகள் தங்களுடைய ஆஸ்தியினாலே அவர்களுக்கு ஊழியம் செய்தார்கள்னு இருக்குது வேதத்தில், வாசிச்சிருக்கீங்களா? அதை சில பெண்கள் இயேசுவை ஃபாலோவர்ஸ், அவங்கெல்லாம் எவ்வளோ முக்கியமான ஒரு ரோல் ப்ளே பண்ணுறாங்க பாருங்கள். அவளுடைய ஆஸ்தியினாலே அவர்களுக்கு ஊழியம் செய்தார்களாம். ஊழியம் பல விதமாக செய்யலாம். நமக்கு இருக்கிறத வச்சு தானே ஊழியம் செய்ய முடியும். பாட்டு பாட முடிஞ்சால் பாட்டு பாடலாம், மியூசிக் வாசிக்க முடிஞ்சால் மியூசிக் வாசிக்கலாம், இல்லை மைக் செட்டு அது இது போடுறது தான் போடலாம். இப்போ பல விதமாக ஊழியம் செய்யலாம். சிலருக்கு பணம் நிறையா இருக்குது, இந்த பெண்களுக்கு நல்ல குடும்பங்கள்லேருந்து வர்றாங்க போல இருக்குது. அவங்கெல்லாம் என்ன பண்ணாங்களாம், இயேசுக்கு என்ன தேவை, அப்படி ஊழியத்துக்கு என்னெல்லாம் தேவைப்படுது, எல்லா பொருளும் நான் வாங்கி தர்றேன், அதுக்கு வேண்டிய எல்லா வசதியும் நான் பண்ணித்தரேன், என் வீட்டில் வந்து மீட்டிங் வச்சுக்கலாம், எங்கள் இடத்துல வந்து வச்சுக்கலாம், இங்கே ஜனம் கூடலாம், நான் எல்லா ஏற்பாடும் பண்ணுறேன், அப்படி பொறுப்பெடுத்து கொண்டு அவருக்கு பல விதத்தில் அவர்கள் ஊழியம் செய்தார்கள். ஆகவே எல்லாரும் ஏழைகள் ஏழைகள் என்று சொல்லுவது தப்பு. இவங்கெல்லாம் எதையும் விடலை, அவங்க இருந்த நிலையை அப்படியே வச்சுக்கிட்டாங்க. ஆனால் இயேசுவை பின்பற்றுகிறவர்களாக இருந்தாங்க, அதுதான் உண்மை. வேத வசனத்தின்படி அதுதான் உண்மை. மூன்றாவது கூட்டம், அது எப்படி கூட்டம்? இயேசு போன இடங்கள்லாம் வந்த ஒரு ஜனத்திரள், இது ஒரு மல்டிடியூட் கூட்டம், ஜனத்திரளான கூட்டம். இவர்கள் மத்தியில் நிறைய ஏழை இருந்திருக்கலாம். கண் பார்வையற்றவர்கள், வாய் பேச முடியாதவர்கள், காது கேட்காதவர்கள், நடக்க முடியாதவர்கள், இப்படிப்பட்டவர்கள்லாம் நிறைய பேர் அதில் இருந்திருக்கலாம். ஆனால் அங்கேயும் எல்லாரும் ஏழைன்னு சொல்ல முடியாது. அந்த கும்பல்லையும் பாருங்கள் யார் இருக்கிறான்னு. ஒரு போர் நூற்றுக்கு அதிபதி ஒருத்தன் வர்றான், தன்னுடைய வேலைக்காரனுக்கு சோம்பு இல்லைன்னு அவன் கேட்குறான். அவன் நான் ஏழையா, அவன் ஒன்றும் இல்லாதவனா, பிச்சைக்காரன் அவன் கிடையாது. நூறு பேருக்கு அதிகாரியாக இருக்கிற ஒரு இராணுவ அதிகாரி அவன், சாதாரண ஆள் இல்லை. அவன் வந்து இயேசுவினத்தில் மன்றாடுகிறான், என் வேலைக்காரனுக்கு சோகம் இல்லை, அவன் சாகு கிடக்கிறான், வந்து நீர் அவருக்கு சோமாக்கு வேணும்னு சொல்லி அவன் வந்து கேட்குறான். டாக்ஸ் கலெக்டர், சீஃப் டாக்ஸ் கலெக்டர் ஜக்கேயு, பெரிய பணக்காரன் அவன், பெரும் செல்வன் தான் அவன். அவன் வீட்டுக்கே இயேசு போகிறார், அவனுக்கே ரட்சிப்பு உண்டாகிறது, அந்த வீட்டுக்கே ரட்சிப்பு உண்டாகிறது. இன்னொரு பெண், அவள் பாருங்கள் வேசியாக இருந்தவளாம். வேசியாக இருந்தவள்னா சும்மா சாதாரண ஏழையே வேசி இல்லை. ஏன்னா ஒரு தைலத்தை கொண்டாந்து இயேசு மேலே ஊற்றுற பாருங்கள், அந்த தைலம் வந்து ஒரு வருஷம் சம்பளத்தில் வாங்கக்கூடிய ஒரு தைலமாக. நீங்கள் யாராக வாங்கியிருக்கீங்களா ஒரு வருஷம் சம்பளத்தில்? உங்களுடைய ஒரு வருஷம் சம்பாத்தியத்தில் ஒரு தைல பாட்டில் வாங்கிட்டு வந்துருக்கீங்களா யாராவது? ஹலோ, வாங்கிட்டு வந்தாலும் அதை உடச்சி ஊற்றுவீங்களா இயேசு தலைமையில்? இருக்கீங்களா? நல்ல வசதியான லேடி போல் இருந்தது, வந்து உடச்சி அந்த தைலத்தை ஊற்றுது. விற்று எவ்வளோ பேழைகளுக்கு உதவி செய்திருக்கலான்ற அளவுக்கு அவ்வளோ விலை பொறுமான இது. இவங்கெல்லாம் இயேசுவை விசுவாசித்தவர்கள், இயேசுவை பின்பற்றுவர்களாக மாறுறாங்க. ஆனால் இவர்கள்லாம் நல்ல வசதியான ஒரு நிலையிலே இருந்தார்கள். அப்போ இதெல்லாம் புரிந்து கொள்ள வேணும் பாருங்கள். எல்லாமே இயேசுவை பின்பற்றுறவர்கள், இயேசுவை பின்பற்றி வந்தவங்க, விசுவாசித்தவங்க, அவரை ஃபாலோ பண்ணவங்க எல்லாருமே ஒன்றும் இல்லாத ஏழைகள். ஏழையை ஆனால் தான் இயேசுவை பின்பற்ற முடியுன்றதெல்லாம் தவறான ஒரு காரியம். அப்படி புரிஞ்சுக்கிட்டால் அது ரொம்ப மிகவும் தவறான காரியம். சரி, நம்ம எப்படி தான் புரிஞ்சுக்கிறது? அப்போ வேத வசனம் சொல்கிறது பார்த்தா அப்படி தான் இருக்கும் போல் இருக்குது அப்படின்னு தெரியுது. ஏன்னா எல்லாத்தையும் விட்டுட்டு வர சொல்கிறாரு, விட்டுட்டு வரலாம் பின்பற்ற முடியாதுன்னு சொல்கிறார். எப்படி தான் புரிஞ்சுக்கிறோம்? முதலாவது ஒரு காரியம்,
அது என்னன்னா அந்த ஏழை பணக்காரன் ரிச் அண்ட் புவர் என்ற ரெண்டு வார்த்தை இருக்குது பாருங்கள். அது லூக்காவில் வரும்போது வெறும் பொருளாதாரத்தில் ஏழை பொருளாதாரத்தில் பணக்காரன்ற விதத்தில் வரவில்லை, அதற்கும் மேலான விதத்தில் அர்த்தம் கொண்டதாக அது இருக்கிறது. பாருங்கள் எடுப்போம் அந்த அன்றைக்கி சொன்ன சில வசனங்கள்லாம் சொன்னேன் இல்லையா, மத்திய 18 போனோம் அன்றைக்கி அந்த ஐஸ்வர்யவான் கதைக்கு இல்லையா. அந்த ஐஸ்வர்யவான் கதையில் அவர் சொல்கிறார் இப்போ பணக்காரன் தேவண்டி ராஜ்யத்தில் பிரவேசிப்பது அரிதுன்றார். அந்த கதை 18 அதிகாரத்தில் வருது. ஆனால் அதுக்கு முன்னால் நிறைய வசனங்கள் உங்களுக்கு சுட்டி காண்பித்தேன், இந்த பொருளாதாரத்தை பற்றி பேசுகிற வசனங்கள் அதெல்லாம் சொல்லிவிட்டு கிளைமேக்ஸாக தான் அது வருது. இந்த நிறைய வசனங்களை நான் சுட்டி காட்ட வசனங்கள் நிறைய நெகட்டிவ் நரேட்டிவ்னுவாங்க, அதாவது பொருளாதாரத்தை பற்றி நெகட்டிவாக பேசக்கூடிய வசனங்கள், நெகட்டிவாக சொல்லுவது போல் இருக்குது. அந்த வசனங்களை பார்த்தா பொருளாதார செழிப்பு நல்லதுன்ற மாதிரியே தெரியல. அப்படிப்பட்ட வசனங்கள் நிறைய வருது. அதை ஒன்று ஒன்று பார்ப்போமே. இப்போது எப்படி வியாக்கியானம் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இந்த ஏழை பணக்காரங்கிறதுனுடைய அர்த்தமே வேறு விதத்தில் தான் நம்ம எடுத்துக்கொள்ள வேணும். லூக்காளுதின சுவிசேஷம் 6 திருப்புங்க, 20 வசனம். லூக்காளுதின சுவிசேஷம் 6:20 வசனம் பாருங்க. லூக்கா வாசிக்கு முன்னால் ஒன்று சொல்லிடுறேன். லூக்காவை புரிந்து கொள்வதில் ஒரு முக்கியமான காரியம் இருக்குன்றாங்க. லூக்காவினுடைய லிட்ரரி ஸ்டைல், அதாவது எழுதுக்கிற விதத்தை பார்த்தா அதுலேருந்து சில காரியங்களை புரிந்துக்கலான்றாங்க. ஒரு ஒரு சுவிசேஷமும் ஒரு ஒரு நோக்கத்துக்காக எழுதப்பட்டது. மத்தேயு எழுதினப்போ யூதர்களுக்கு கன்வின்சிங்காக எழுதணும்னு பார்க்குறாரு அவர். அதனால் அவர் அடிக்கடி ஒரு யூஸ் பண்ணுற பதம் என்னன்னு தெரியுமா, வேத வாக்கியம் வாக்கியத்தில் எழுதியிருக்கிறபடி அப்படிங்கிறார். எழுதியிருக்கு தான், அதை நிறைவேறுவதற்காக இப்படி நடந்தது. அந்த வாக்கியங்கள்லாம் பார்த்திங்கன்னா மத்தேயில் நிறைய வரும். பழைய ஏற்பாட்டில் எழுதியிருக்கிறது நிறைவேறும்படியாக இப்படி நடந்தது. அங்கே என்ன பண்ண பார்க்குறாரு அவர், டெலிபரேட்டாக ஒன்றை காமிக்க பார்க்குறாரு. யூதர்களுக்கு இந்த யூதர்கள் இந்த சுவிசேஷத்தை வாசித்து இயேசுவை பற்றி வாசிக்கும் போது அவர்கள் கன்வின்ஸ் ஆகணும், பழைய ஏற்பாட்டில் சொல்கிறது இந்த இந்த மேசியாங்கிறவர் இவர் தான் அப்படின்னு. அதுக்காக தான் அதை ரொம்ப பயன்படுத்துகிறார் அவர். இதே கதைகளை சொல்கிறார் நிறைய இடங்களில். ஆனால் அடிக்கடி என்ன, வேத வாக்கியம் சுகமளிக்கிறார் இயேசு. சுகமளித்ததை பார்த்து சொல்லும்போது சொல்கிறாரு, ஏசாயா தீர்க்கதரிசி சொன்னது நிறைவேறும்படி இப்படி நடந்ததுன்றார். ஏன் அதை எழுதிட்டு வர்றீங்க? ஏன்னா அவருடைய நோக்கம் என்னென்னா, அந்த யூதரெல்லாம் வாசிக்கும் போது இவர் தான் வர வேண்டிய மேசியான்னு அவங்க நம்பணும் அப்படின்றத சொல்கிறார். அப்போ மார்க் எழுதும்போது இயேசுவ தேவனுடைய ஊழியனாக சித்தரிக்கிறார். உடனடியாக என்கிற வார்த்தை அடிக்கடி வருதாங்க. இம்மிடியட்லி, உடனே உடனே இயேசு செயல்படுறது குறித்து, ஊழியக்காரனாக இயேசுடைய தேவனுடைய பிதாவுடைய சித்தத்தை செய்ய வந்தவராக, அதையே தன்னுடைய ஆகாரமாய் கொண்டவராக, எங்கேயும் சுற்றி தெரிந்து வேலை செய்கிறவரா அப்படி சித்தரிக்கிறார் இயேசுவை. யோவான் எழுதும்போது தேவகுமாரனாக அவரை சித்தரிக்கிறார். அதனால் அந்த அற்புதங்கள்லாம் ரொம்ப செலக்ட் பண்ணி சொல்கிறார். மற்ற எங்கேயும் இல்லாத அற்புதங்களெல்லாம், மற்ற சுவிசேஷங்களில் வராத அற்புதங்களெல்லாம் எடுத்து அதெல்லாம் பண்ணி அவர் தேவகுமாரன், வானத்திலிருந்து வந்தவர், தேவனுடைய குமாரன், பூலோகத்துக்கு வந்தவர் என்பதை காமிக்கிறதுக்காகவே அப்படி அதை பிரசன்ட் பண்ணுறார். அப்போ ஒரு ஒரு சுவிசேஷமும் ஒரு ஒரு நோக்கத்துக்காக, ஒரு நோக்கத்தை மனசில் வச்சு அதுக்கேற்ற ஒரு ஸ்டைலை ஃபாலோ பண்ணுறாங்க எழுதும்போது, லிட்ரரி ஸ்டைலில். அப்போ லூக்காவும் அதுக்கு அப்படி ஒரு காரியத்தை மனசில் வச்சு தான் எழுதுகிறார். என்ன காரியத்தை இவர் மனசில் வச்சுருக்கிறார், இயேசுவை ஒரு தீர்க்கதரிசியை போல சித்தரிக்கிறார். ஏன்னா இந்த லூக்கா தான் பாருங்கள் அப்போஸ்தல நடவடிக்கைகள்னு எழுதினார். அந்த அப்போஸ்தல நடவடிக்கைகளில் வாசித்தீங்கன்னா 3 லூக்கா சொல்கிறார் பாருங்கள், எழுதினவர் லூக்கா அப்போஸ்தல நடவடிக்கைகளில் இந்த சுவிசேஷத்தை எழுதினவர் தான் அங்கேயும் அதையும் எழுதினார். 3 பார்த்தீங்கன்னா எதை நினைவுபடுத்துகிறார் பாருங்கள், மோசே பிதாக்களை நோக்கி, 22 வசனம், மோசே பிதாக்களை நோக்கி, உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்னைப் போல ஒரு தீர்க்கதரிசி உங்களுக்காக உங்கள் சகோதரிலிருந்து எழும்ப பண்ணுவார், அவர் உங்களுக்கு சொல்லும்போது எல்லாவற்றிலும் அவருக்கு செவி கொடுப்பீர்களாக, அந்த தீர்க்கதரிசியின் சொற் கேளாதவனவனோ அவன் ஜனத்தில் இராதபடிக்கு நிர்மூலமாக்கப்படுவான் என்றான். மோசே சொன்னாரா இல்லையாது, மோசே சொன்னார், அதை நினைவுபடுத்துகிறார். அப்போ என்ன சொல்கிறாங்க, லூக்காளுதின சுவிசேஷமாக இருக்கட்டும், அப்போஸ்தல நடவடிக்கைகளாக இருக்கட்டும், ரெண்டுத்தையுமே லூக்கா ஒரு ஆங்கிள் எழுதுகிறார். என்ன எழுதுகிறார், இயேசுவை இந்த மோசே போல ஒரு தீர்க்கதரிசி அனுப்புவேன்னு சொன்னார் ஆண்டவர், அனுப்பிச்சிட்டார் அவர், அவர் தான் இவர், அவரை மாதிரி ஒரு தீர்க்கதரிசி எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க யூதர்கள், அவர் அனுப்பிச்சிட்டார், அவர் தான் இயேசு அப்படிங்கிற விதத்தில் தான் எழுதுகிறார். அப்போ தீர்க்கதரிசிகள்லாம் பழைய ஏற்பாட்டில் என்ன பண்ணாங்க,
பாருங்க, முதல்ல அஞ்சு புக்கம் புஸ்தகம் வருது, ஆதியாகமம், யாத்ராம், லேவியராம், எண்ணாமும், பாகமும்னு வருது இல்லையா. அதுக்கப்புறம் சரித்திர புஸ்தகம், யோசுவா அப்படின்னு ஆரம்பிக்குது இல்லையா, சரித்திர புஸ்தகங்கள்லாம் வருது. அதுக்கப்புறம் போயட்டிக் புக்ஸ், சங்கீதம் போன்ற புஸ்தகம், நீதிமொழிகள் அதெல்லாம் வருது இல்லையா. அதுக்கப்புறம் தீர்க்க தரிசன புஸ்தகங்கள் ஆரம்பமாகுது, அது ஒரு பெரிய செட் ஒன்று வருது, பெரிய தீர்க்கதரிசிகள், சிறிய தீர்க்கதரிசிகள். இந்த தீர்க்கதரிசிகள் புஸ்தகங்களில் தான் நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, அங்கே தான் நிறைய அந்த பொருளாதாரத்தை கண்டித்து பேசுகிற வார்த்தைகள் நிறைய வரும், திட்டுற மாதிரி தீர்க்கதரிசிகள். ஏன் அவங்க எதை பற்றி பேசுகிறாங்க, இந்த ஜனங்க வந்து கானான் தேசத்துக்குள்ளே வந்துட்டாங்க, பாலும் தேனும் ஓடுற தேசத்துக்கு கத்தர் கொண்டுட்டார், நல்லா ஆசீர்வதிச்சிட்டாரு, நல்லா வச்சுட்டாரு, ஆனால் இப்போ கீழ்ப்படுகிறதில்லை, கத்தரை பின்பற்றுறதில்லை, கத்தர் சொன்ன கட்டளையில் மீறுறாங்க, எதையோ பின்பற்றி எதையோ வணங்கிட்டு எதோ பின்னாலேயோ போகிறாங்க, கத்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்கிறாங்க. அவர்களை எச்சரிப்பதற்காக, அவர்களுக்கு ஒரு செய்தி அறிவிக்கும்படியாக, அவர்களை கண்டிப்பதற்காக, அவருடைய கெட்ட வழிகளிலிருந்து அவர்களை திருப்பி நல்ல வழிக்கு அவர்களை திருப்பும்படியாக அவர்கள் பிரசங்கித்தார்கள், தீர்க்க தரிசனம் உரைத்தார்கள். இந்த தீர்க்க தரிசனம் நிறைய பேருக்கு பிடிக்கல அந்த காலத்தில், என்ன பிடிச்சி வாங்க வாங்கன்னு வாங்கிட்டாங்க, அவங்க இப்போ சொல்கிற தப்பெல்லாம், அவங்க செய்கிற தப்பெல்லாம் சொல்லி அவங்களுக்கு மேலே நியாய தீர்ப்பை கூறி, இப்படியே போனீங்கன்னா என்ன ஆவீங்கலாம் கூறி. அதனால தான் அந்த தீர்க்க தரிசன வசனங்கள் சிலருக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம், ஏன்னா பைபிள் எப்படி சொல்லியிருக்குன்னா, எப்படி சொல்லியிருக்குனா, கெட்டவங்களை கண்டிக்கிறாருங்க அவர், ஹலோ கெட்டவங்கள சொல்கிறாங்க, பைபிளில் இப்படியும் சொல்லியிருக்கியா, கையை ஒடிப்பேன்னு சொல்லியிருக்குது, காலை ஒடிப்பேன்னு சொல்லியிருக்குது, வசனங்களை தாறுமாறாக எடுக்க வேண்டியது, பைபிளில் எப்படி சொல்லியிருக்குது. நிறைய இந்த மாதிரி இடங்கள்ல தான் எடுப்பாங்க, சில பேர் நான் பிரசங்கம் பண்ணுறது காணிப்பா பாருங்கள், இந்த பொருளாதார செழிப்பெல்லாம் எடுத்து பிரசங்கம் பண்ணால் கரெக்டாக எங்கே போய் எடுக்கணும்னு அவங்களுக்கு தெரியும், நேராக ஆமோஸ்க்கு போவாங்க, கட்டிலே படுத்து தூங்குகிறாயா, அடியேன் ஒரு நாளும் படுத்ததில்லையே ஆக்கும், நான் பாயில் தான் படுத்தேன் ஆக்கும் அப்படின்னு ஆரம்பிப்பாங்க. கட்டிலில் படுகிறத பற்றி, எல்லா சோகங்களும் அனுபவிக்கிறத பற்றி எல்லாம் போனீங்கன்னா எக்கச்சக்கமான வசனம் இருக்குது. இவங்க நினைக்கிற மாதிரி அதெல்லாம் பொருளாதார செழிப்பே வேண்டான்னு சொல்கிற வசனங்களில், அதெல்லாம் தேவனுடைய மனுஷர் தீர்க்கதரிசிகள் தேவன் கொடுத்த பொருளாதார செழிப்பை சந்தோஷமாக நன்றியோடு அனுபவித்து கத்தருக்காக வாழ்கிறதை விட்டுவிட்டு அவர்கள் எதையோ சேவித்து கொண்டு கெட்ட விதத்தில் வாழ்ந்து கொண்டதுனால அவர்களை கண்டிக்கும்படியாய் சொன்ன வார்த்தைகள் அவைகள். செழிப்பு கத்தர் கொடுத்தது, தப்பு இவங்க செய்கிறது, கத்தர் செழிப்பை கண்டிக்கல, தப்பை கண்டிக்கிறார். இப்படியே போனீங்கன்னா இனிமேல் செழிப்பே இருக்காதுன்றார். கட்டிலும் இருக்காது, மெத்தையும் இருக்காது, ஒன்றும் இருக்காது, அடிமைத்தனம் தான் இருக்குன்ற மாதிரிலாம் அங்கே வசனங்கள்லாம் வருது நிறையா இல்லையா. தீர்க்கதரிசிகளுடைய ஜாபே அதுதான், அதுதான் வேலை அவங்களுக்கு. சில தீர்க்கதரிசிகள்லாம் கொன்னே போட்டாங்க பாருங்கள், அடித்து கொன்னே போட்டாங்க தீர்க்கதரிசிகள். ஏன்னா அந்த மாதிரி அவங்களுக்கு நல்லா ஜாலியாக இருக்கிறான், கடவுள் கொடுத்த தேசத்தில் அந்த ஆசீர்வாதத்தில் நல்லா வாழ்ந்துட்டு இருக்கிறான், ஆனால் கத்தரை பற்றி எந்த நினைவும் கிடையாது, பொல்லாதவனாக இருக்கான். வந்து தீர்க்கதரிசி சொல்லும்போது இவனுக்கு ஒரு மாதிரி இருக்குது, அடி அவனை கொல்லுன்னு சொல்லி வெட்டியே எறிகிறாங்க, அந்த மாதிரி சம்பவங்கள்லாம் நடந்துருக்குது. தீர்க்கதரிசிகளுடைய அந்த தீர்க்க தரிசனங்களில் நிறைய ஐயோன்ற வார்த்தை, உனக்கு ஐயோ, உனக்கு ஐயோன்னு வரும். லூக்காளதின சுவிசேஷத்தில் வார்த்தை வரும், 15 தடவை வருது அது, 15 தடவை. ஐஸ்வர்யானில் பார்த்து ஐயோன்ற, ஐஸ்வர்யவான்லையும் மற்ற பொல்லாதவர்களையும் பார்த்து ஐயோ ஐயோன்னு சொல்கிறது, அதில் சிலரெல்லாம் ஐஸ்வர்யவானில் பார்த்து சொல்கிறார், ஐயோ உனக்கு ஐயோ அப்படிம்பார். தரித்திரராக இருக்கிற நீங்கள் பாக்கியவான்கள். இந்த கம்பேரிசன், ஐஸ்வர்யவான்களுக்கு ஐயோ, தரித்திரவான்களுக்கு ஆசீர்வாதம் அப்படிங்கிற கம்பேரிசன் வந்து திரும்ப திரும்ப வருது லூக்காளதின சுவிசேஷத்தில். ஏன்னா இயேசுவை ஒரு தீர்க்கதரிசியை போல சித்தரிக்கிறார் யார், லூக்கா. லூக்கா அப்படிப்பட்ட ஒரு நோக்கத்தோடு எழுதுகிறார். ஏன் இயேசுக்கு பாருங்க, இயேசுவுக்கும் இந்த பரிசேயர், வேதபாரகர், யூத மார்க்கத்தை சேர்ந்த தலைவர்கள், இவர்களுக்கும் இயேசுக்கும் பெரிய சண்டை அப்பப்போ. இந்த தீர்க்கதரிசிகளின் காலத்தில் 2 குரூப் இருந்தாங்க, ஒன்று தேவனுடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்ட ஆட்கள், பயந்த ஆட்கள், கத்தருக்கு பயப்படுகிற ஆட்கள், நல்லவர்கள். இன்னொரு குரூப் இருந்தாங்க, எதுக்கும் பயப்படாதவர்கள், கத்தருக்கு கீழ்ப்படியாதவர்கள், தீர்க்கதரிசியில் எதுக்கிறவர்கள், கொல்லுகிறவர்கள். இப்படி இந்த ரெண்டு பேரையும் வச்சுக்கிட்டு தான் தீர்க்கதரிசிகளும் தீர்க்கதரிசனம் சொல்கிறாங்க. ஆசீர்வாதத்தை யார் மேலே கூறுறாங்க, கத்தருக்கு பயப்படுறவர்கள் மேலே கூறுறாங்க. கெட்ட காரியங்களை, சாபத்தை யார் மேலே கூறுறாங்க, கீழ்ப்படியாமல் போகிறவங்க மேலே சாபங்கள் கூறப்படுகிறது. யோபாமுத்திலே பாருங்கள், ஆசீர்வாதத்தின் மலைன்னு ஒன்று இருக்குது, சாபம் கூறுற மலைன்னு ஒன்று இருக்குது, ரெண்டுத்துலேருந்து
எப்படி கூற வேணும்னு கத்தே கொடுக்குறாரு மோசே. இங்கேருந்து இப்படி சொல்லு நீ, அங்கேருந்து அவன் அப்படி சொல்லுவான்னு. அப்போ இதுதான் தீர்க்கதரிசிகளுடைய வேலை. அப்போ லூக்கா எழுதும்போது இயேசுவை ஒரு தீர்க்கதரிசி போல் ப்ரெசன்ட் பண்ணுகிறார் ஜனங்களுக்கு. ஒரு தீர்க்கதரிசி எப்படி வேலை செய்கிறாரோ அப்படி அவர் வேலை செய்கிறார். அப்போ தீர்க்கதரிசிகள் நிறைய நேரத்தில் அகந்தை உள்ளவர்கள், மேட்டிமை உள்ளவர்கள், பெருமை உள்ளவர்கள், தங்களை பெருசாக நினைக்கிறவர்கள், கடவுள் எனக்கு தேவையில்லை, கடவுளுடைய தயவு எனக்கு தேவையில்லை, அவருடைய உபகாரம் எனக்கு தேவையில்லை, உதவி ஒத்தாசை எனக்கு தேவையில்லைன்னு நினைக்கிற ஆட்கள் அவர்களை தான் தீர்க்கதரிசிகள் ஐஸ்வர்யவான்கள் என்று வர்ணித்தார்கள். ஏன்னா அவங்க எண்ணத்தின்படி அவர்கள் ஐஸ்வர்யவான்கள். ஐஸ்வர்யவான்கள் யார்? எனக்கு எல்லாம் இருக்குதுன்னு நினைக்கிறவன், எல்லாமே இருக்குதுன்னு நினைக்கிறவன், எனக்கு ஒன்றும் தேவையில்லை. கடவுள் யார்? அவர் எனக்கு எதுக்கு உதவி செய்யணும்? அவர் சொல்கிறத நான் எதுக்கு கேட்கணும்? எனக்கு எல்லாம் இருக்குது, எனக்கு ஒன்றும் தேவையில்லைன்னு நினைக்கிறவன் தான், அவனை தான் தீர்க்க தரிசன புஸ்தகங்களில் பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்யவான் அப்படின்னு வர்ணிக்குது. ஐஸ்வர்யவான்னா வெறும் பொருளாதாரத்தில் ஐஸ்வர்யவான் இல்லை, அவன் வந்து நிறைய பெருமை உள்ளவன், மேட்டிமை உள்ளவன், அகந்தை உள்ளவன், அகங்காரம் உள்ளவன். கடவுளுடைய உதவியே எனக்கு தேவையில்லை, என் பலனே போதும், என் புத்தியே போதும், என் ஞானமே போதும், என் ஆற்றலே போதும்னு நினைக்கிறவன். ஏழை யார்? தரித்திரன் யார்? தரித்திரன் வந்து வெறும் பொருளாதாரத்தில் ஏழைகள்னு கிடையாது. அநேக நேரத்தில் பார்த்தீங்கன்னா பொருளாதாரத்தை தாண்டி வேறு விதத்தில் ஜனங்கள் ஏழைகளாக இருக்கிறாங்க. எப்படி ஏழைகளாக இருக்கிறாங்க? கர்த்தருடைய வார்த்தையை கேட்க அவர்கள் சம்மதம், தங்களை தாழ்த்துகிறார்கள். எங்களிடத்தில் ஒன்றும் இல்லை, கடவுள் தான் எங்களுக்கு உதவணும், கடவுள் தான் எங்களை ஆசீர்வதிக்கணும், எனக்கு ஆண்டவர் தேவை, அவருடைய உதவி ஒத்தாசை தேவை, அவருடைய கருணை கிருபை எனக்கு தேவை அப்படின்னு நினச்சி தங்களை தாழ்த்துகிறவர்கள் அவர்களை தான் தாழ்ந்தவர்களாக ஏழைகளாக தீர்க்கதரிசிகள் காணுகிறார்கள். இப்படி பார்த்துட்டாலே இந்த வசனங்கள்லாம் நல்லா விளங்கிடும். இப்படி பார்த்து கடகடன்னு வாசிக்கிறேன் பாருங்கள். ஆறாம் லூக்கா ஆறாம் அதிகாரத்துக்கு திருப்போம், இல்லை லூக்கா ஒன்றுலேருந்து வாசிப்போம். மரியாள்கிட்ட வந்து தேவதூதன் சொல்கிறான் இல்லையா, நீ ஒரு பிள்ளையை பெறுவாயின்னு சொல்லி சொன்ன உடனே எலிசபெத் வீட்டுக்கு போகிறா மரியாள். அங்கிருந்து அவள் தேவனை புகழ்ந்து பாடுகிறாள். 46 வசனத்தில் அது தொடங்குது பாருங்கள் அந்த பாட்டை. அப்பொழுது மரியாள், என் ஆத்துமா கத்தரை மகிமைப்படுத்துகிறது, என் ஆவி என் ரட்சகராகிய தேவனில் களி கூறுகிறது. அவர் தம்முடைய அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார், இதோ இது முதல் எல்லா சந்ததிகளும் என்னை பாக்கியவதி என்பார்கள். பாருங்கள் அவர் சொல்கிறாரு, என்னுடைய தாழ்மையை நோக்கி பார்த்தார், எல்லாரும் என்னை பாக்கியவதி, நான் தாழ்ந்தவனாக இருக்கிறனால எல்லாரும் என்னை பாக்கியவதி என்பார்கள். வல்லமையுடையவர் என் மகிமையானவர்கள் எனக்கு செய்தார், அவருடைய நாமம் பரிசுத்தம் உள்ளது, அவருடைய இரக்கம் அவருக்கு பயந்திருக்கிறவர்களுக்கு தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. அப்போ தாழ்ந்தவர்கள் யார்? இப்படி கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள், அவருக்கு பயந்திருக்கிறவர்கள், அவர்கள் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றவர்கள்னு சொல்கிறார். தம்முடைய புயத்தினாலே பராக்கிரமம் செய்தார், இருதய சிந்தையில் அகந்தை உள்ளவர்களை சிதறடித்தார். 51-52 பலவான்களை ஆசனங்களிலிருந்து தள்ளி தாழ்மையானவர்களை உயர்த்தினார், பசியுள்ளவர்களை நன்மையினால் நிரப்பி ஐஸ்வர்யம் உள்ளவர்களை வெறுமையாக அனுப்பிவிட்டார். கர்த்தருடைய உதவியை தேடி வர்றவங்க தான் பசி உள்ளவர்கள், ஒத்தாசையை தேடி வர்றவங்க ஐஸ்வர்யம் உள்ளவர்கள், தங்களுக்கு எல்லாம் இருக்குதுன்னு நினைக்கிறவர்கள் தேடி வர்றவர்கள் தான் தரித்திரர். ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் யார்? தங்களுக்கு எல்லாம் இருக்குதுன்னு நினைக்கிறவங்க. நம்முடைய பிதாக்களுக்கு அவர் சொன்னபடியே ஆபிரகாமுக்கும் அவர் சந்ததிக்கும் என்றென்றைக்கு இரக்கம் செய்து தம்முடைய தாசனாகி இஸ்ரவேலை ஆதரித்தார் என்று அவள் பாடுகிறாள். அதில் பார்த்தீங்கன்னா யார் தாழ்மை நிறைந்தவர்கள், யார் தாழ்ந்தவர்கள், யாரும் ஏழைகள், யார் ஏழைகள், யார் தாழ்ந்தவர்கள்னா கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள், கர்த்தருக்கு பயந்திருக்கிறவர்கள், அவர்களுக்கு கர்த்தர் நன்மை செய்கிறாராம். யார் பெரிய ஐஸ்வர்யவான்கள், அவர்கள் பலவான்கள், அவர்கள் தங்களை ஐஸ்வர்யவான்கள் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறவர்கள், அப்படிப்பட்ட விதத்தில் தான் வேதம் பேசுகிறது. பாருங்கள் லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் அப்படி தான் சொல்லுது. லூக்கா 6:20 வசனம் பாருங்கள், அப்பொழுது அவர் தம்முடைய சீஷர்களை நோக்கி பார்த்து, தரித்திரராகி நீங்கள் பாக்கியவான்கள், தேவனுடைய ராஜ்யம் உங்களுடையது. தீர்க்கதரிசிகளை எப்பவும் கூட்டத்தை ரெண்டாக பிரிக்கிறாங்க, ஒன்று தேவனுடைய வார்த்தையை கேட்குறவங்க, கீழ்ப்படுகிறவங்க, கர்த்தருக்கு பயந்துருக்கிறவங்க, இன்னொன்று கேட்காதவங்க, அகங்காரம் பிடிச்சவங்க, எனக்கு ஒன்றும் தேவையில்லைன்னு சொல்கிறவங்க. இவர் சீஷரில் பார்க்குறாரு. சீஷரில் யார்? கர்த்தருடைய வார்த்தையை கேட்குறவங்க, இவரை நம்பி வந்திருக்கிறவங்க. அவங்க யார்? அவரை பார்த்து சொல்கிறாரு, தரித்திரராகி நீங்கள் பாக்கியவான்கள்,
அப்போ என்ன அர்த்தம்? அவங்க ரொம்ப பொருளாதாரத்தில் ஏழைகள் ஒன்றும் இல்லாதவர்கள் அர்த்தமா? கிடையாது. எப்படி அவர்களை தரித்திரவான்களை அட்ரஸ் பண்ணுறாரு? நிறைய பேர் இதை பிடிச்சிக்கிறாங்க பாருங்கள். அவரே சொல்லிட்டாரு, தரித்திரவான்கள் நீங்கள் பாக்கியவான்கள். சீஷரில் பார்த்தா சொன்னார், தரித்திரவான்களாகி நீங்கள் பாக்கியவான்கள்னா ஒரே அர்த்தத்தோடு எடுத்துக்கிறாங்க அவங்க. அவங்க வேலைங்க அவங்கள பார்த்து நீங்கள் பாக்கியவாங்கன்னாரு. கிடையாது. அவங்கள எந்த விதத்தில் ஏழைகள்ன்றார் அவர்? அவர்கள் தங்களுடைய அவள் தாழ்மையுடையவர்கள், தங்களை தாழ்த்துகிறார்கள், இவருடைய சத்தத்தை கேட்கிறார்கள், இவருக்கு கீழ்ப்படைந்திருக்கிறார்கள், இவரை பின்பற்றுகிறார்கள், இவரை நம்புகிறவர்கள் அவர்கள். அதனால தான் சொல்கிறாரு நீங்கள் பாக்கியவான்கள்ன்றாரு. தேவனுடைய ராஜ்யம் உங்களுடையது. இப்பொழுது பசியாக இருக்கிற நீங்கள் பாக்கியவான்கள், திருப்தி அடைவீர்கள். இப்பொழுது அழுகிற நீங்கள் பாக்கியவான்கள், இனி நகைப்பீர்கள். பாருங்கள், பசியிலேருந்து அழுகைக்கு போயிடுச்சு. மனுஷகுமார் நிமித்தமாக உங்களை பகைத்து, உங்களை புறம்பாக்கி, உங்களை நிந்தித்து, உங்கள் நாமத்தை பொல்லாது என்று தள்ளிவிடும்போது நீங்கள் பாக்கியவான்களாக இருப்பீர்கள். அதிலிருந்து இப்போது மற்ற விதமான கஷ்டங்கள், துன்புறுத்துதல் இதுக்கெல்லாம் போயிடுச்சு. அந்நாளில் நீங்கள் சந்தோஷப்பட்டு கல்வி கூறுங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாக இருக்கும். அவருடைய பிதாக்கள் தீர்க்கதரிசிகளுக்கும் அப்படியே செய்தார்கள். இவர் ஒரு தீர்க்கதரிசியை போல நின்றுகிட்டு சொல்கிறாரு, நான் ஒரு தீர்க்கதரிசி, எனக்கு இப்படி செய்கிறாங்க, என்னை நம்புகிறவங்களுக்கெல்லாம் தீமை செய்கிறாங்க, என்னை நம்புகிறவங்களெல்லாம் பாய்க்கிறாங்க, வெறுக்கிறாங்க, ஒதுக்கி தள்ளுறாங்க, அவர்களுக்கு துன்பத்தையும் கஷ்டத்தையும் தர்றாங்க. மனுஷகுமாரன் நிமித்தமாக ஜனங்களை பகைத்து, ஜனங்கள் உங்களை பகைத்து, உங்களை புறம்பாக்கி, உங்களை நிந்தித்து, உங்கள் நாமத்தை பொல்லாது என்று தள்ளி விடும்போது நீங்கள் பாக்கியவான்களாக இருப்பீங்க. இதைத்தான் உங்கள் பிதாக்கள் தீர்க்கதரிசிகளுக்கு, அன்னைக்கு தீர்க்கதரிசிகளுக்கு என்ன செய்தார்களோ அதே தான் இன்றைக்கி எனக்கு செஞ்சிட்ருக்காங்க, உங்களுக்கு செஞ்சிட்ருக்காங்க, நீங்கள் என்ன பின்பற்றுறீங்க அப்படின்னு ஒரு தீர்க்கதரிசிங்கிற ஸ்தானத்தில் நின்று தான் அதை பேசிகிட்டு இருக்கிறாரு. அப்போ இங்கே தரித்திரருங்கிறது வெறும் பொருளாதார தரித்திரரை குறிக்கல. இது அதற்கும் மேலாக போய் பல விதத்தில், ஆவிக்குரிய விதத்தில் தங்களுடைய குறைகளை உணர்ந்து, கடவுளுடைய உதவி தேவை, என்னுடைய பலம் போதாது, என்னுடைய ஆற்றல் போதாது, நான் என்னை தாழ்த்துகிறேன், கத்தரை நம்புகிறேன், நான் கத்தர்கிட்ட வரேன்னு சொல்லி அவரை நம்பி விசுவாசித்து அவருக்கு பயந்து வாழ்கிற மக்களை தான் இங்கே தரித்திரர் என்று சொல்லியிருக்கிறது. 24 பாருங்கள், ஐஸ்வர்யவான்களாகிய உங்களுக்கு ஐயோ, உங்கள் ஆறுதலை நீங்கள் அடைந்து தீர்ந்தது. அப்போ ஐஸ்வர்யவான்கள் யார்? திருப்தி உள்ளவர்களாக இருக்க உங்களுக்கு ஐயோ, பசியாக இருப்பீர்கள். ஐஸ்வர்யவான்கள் யார்? எனக்கு ஒன்றும் தேவையே இல்லை, ஐ எம் சாட்டிஸ்ஃபைடு, எனக்கு எல்லாம் இருக்குது அப்படின்னு நினைக்கிறவன். இப்பொழுது உங்களை இப்பொழுது நாய்க்கிற உங்களுக்கு ஐயோ, இனி துக்கப்பட்டு அழுவீர்கள். எல்லா மனுஷரும் உங்களை குறித்து புகழ்ச்சியாக பேசும்போது உங்களுக்கு ஐயோ, அவர் பிதாக்கள் கள்ள தீர்க்கதரிசிகளுக்கும் அப்படியே செய்தார்கள். தீர்க்கதரிசிகளை சப்ஜெக்டாக வச்சு தான் பேசுகிறாரு. நல்ல தீர்க்கதரிசிகளை பகைத்தார்கள், அவர்களை நம்புகிறவர்களை பகைத்தார்கள், அவளை பற்றி பொல்லாப்பு பேசினாங்க, கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு புகழ்ந்து பேசினார்கள், அவர்களுக்கு நல்லதை செய்தார்கள் என்று சொல்லுகிறார். அப்போ இந்த நரேட்டிவே, இந்த சொல்லுகிற விதமே நமக்கு காண்பிக்கிறது, இது வந்து அவர் பொருளாதார ஏழ்மைத்தனத்தை ஒன்றும் இங்கே மேன்மைப்படுத்தி ஒன்றும் பேசவே இல்லை. இங்கே சப்ஜெக்டே என்ன? தரித்திரராக இருக்கிற நீங்கள் பாக்கியவான்கள்னு சொல்லும்போது காசே இல்லாத இருக்கிற நீங்கள் பாக்கியவான்கள் என்ற அர்த்தத்தில் சொல்லல. அவர் என்ன சொல்கிறாரு? என்னை நம்பி இருக்கிற நீங்கள், என்னை நாடி வந்திருக்கிற நீங்கள், உங்களுடைய பலத்தை நம்பாமல் என்னை நம்பி இருக்கிற நீங்கள், என் மேலே விசுவாசம் வச்சுருக்கிற நீங்கள், என் வார்த்தையை கேட்குற நீங்கள், அது கீழ்ப்படுகிற நீங்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தான் தரித்திரர் அப்படின்றார். அப்படிப்பட்ட தரித்திரர்கள் பாக்கியவான்கள். ஐஸ்வர்யவான் யார்? எனக்கு ஒன்றும் தேவையில்லை, எனக்கு அவர் ஒன்றும் தரவே வேண்டியதில்லை, என் பலனே போதும், என் ஆற்றலே போதும், என் அறிவே போதும்னு இருக்கிறவன். சப்ஜெக்ட் அதுதான். எத்தனை பேருக்கு புரியுதுங்க? சப்ஜெக்ட் அது. இதை வச்சு பொருளாதார ஏழ்மைத்தனத்தை பேசக்கூடாது. அது இங்கே சப்ஜெக்டே கிடையாது. திருப்போம் 9 அதிகாரத்துக்கு திருப்புங்க. ஊழியத்துக்கு அனுப்புகிறார் இல்லையா? ஊழியத்துக்கு அனுப்பும்போது, சீஷரில் ஊழியத்துக்கு அனுப்பும்போது சொல்கிறார், 1 அவத்தம்முடைய 12 சீஷர்களையும் வரவழைத்து சகல பிசாசுகளை துரத்தும், வியாதி உள்ளவர்களை குணமாக்கவும், அவர்களுக்கு வல்லமை அதிகாரம் கொடுத்து தேவனுடைய ராஜ்யத்தை பிரசங்கிக்கவும் பிணியாளிகள் சொத்தமாக்கவும் அவர்களை அனுப்பினார். அது சரி, அடுத்த வசனம் பாருங்கள். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, வழிக்கு தடியாவது, பையாவது, அப்பத்தையாவது, காசையாவது எடுத்துக்கொண்டு போக வேண்டாம், 2 அங்கிகளை கொண்டு போகும். இதை வச்சு எவ்வளோ தூரம் போயிடுறாங்க பாருங்கள் ஜனங்க. இன்றைக்கும் நிறைய பேர் ஒரு பெரிய சூட்கேஸ் எடுத்துகிட்டு போனாலே குற்றம் சொல்லுவாங்க. அந்த காலத்தில் இயேசு ஒன்றும் இல்லாமல் போச்சனார், இந்த ஊழியக்காரர் பாரு எவ்வளோ பெரிய சூட்கேஸோடு வர்றாருன்னு, கார் நிறைய அள்ளி போட்டுட்டு வர்றாரு, காலைக்கு ஒரு சட்டை உணவு இருக்குது, மாலைக்கு ஒரு சட்டை உணவு, பின் என்ன நாரிக்கிட்டு இருக்கு சொல்கிறீங்களா? அது காற்றும் கிடையாது, ஒரு ஏசியும் கிடையாது, வேர்த்து ஊற்றி தண்ணியாக ஊற்றுது, சட்டை ஜாஸ்தி வச்சுருக்கோமா? இத்தனை சட்டை தேவையா? இவ்வளோ வசதி தேவையா? என்ன பண்ணுறதுயா?
அப்பப்போ சட்டையை மாற்ற வேண்டியதாக இருக்குது. வேர்த்து ஊற்றுது உங்கள் ஊரில், தொப்பை கட்டி ஆகிடுது. ஏன்னா அவங்கெல்லாம் பைபிள் மாடலை ஃபாலோ பண்ணுறாங்க. என்ன மாடல் அவங்களுக்கு? ஆதியாம ஒன்றெல்லாம் மாடலே கிடையாது அவங்க, அதெல்லாம் கவனிக்கிறது இல்லை. இந்த மாதிரி எடுத்துக்கிறது, ஒன்று எடுத்துகிட்டு போனால் கத்தர் அடியேன்னு சொல்லுகிறேன், இது வரைக்கும் ஜவுளி கடையில் ஏறினதே கிடையாது, ஒரு நாள் கூட ஏறினது கிடையாது, எனக்கு உள்ளவை எல்லாம் எனக்கு கொடுக்கப்பட்டது. அப்போ ஜவுளி கடையில் ஏறுற உள்ள எல்லாம் பாவி, அந்த மாதிரி ஆக்கிடுறது. நீ எத்தனை சட்டை வாங்கின இன்றைக்கி, நீ ஒரு பாவி, நீ எவ்வளவுக்கு வாங்கினது, நீ ஒரு பாவி. இந்த பேண்ட் எவ்வளவு, இந்த சட்டை எவ்வளவு, இந்த கோட்டு எவ்வளவு, இந்த சூட்டு எவ்வளவு, நீ ஒரு பாவி. இப்படி தான் போது பாருங்கள், சப்ஜெக்ட் வேறு மாதிரி போது. அதுக்கும் பைபிளுக்கு சம்மந்தமே கிடையாது. கேட்டால் கத்தர் சொன்னார், ஒன்றும் எடுத்துகிட்டு போகாதன்னார் அப்படிங்கிறாங்க. உண்மை என்னென்னா, இங்கே சப்ஜெக்டே வந்து பொருளாதாரமே கிடையாது. இங்கே என்ன சொல்கிறாரு, நான் தீர்க்கதரிசி, நான் வந்தேன் பிணியாளியில் சுஸ்தமாக்கினேன், பிசாசியில் வரட்டின சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ண. இப்போ நான் உங்களுக்கு என்னுடைய அதிகாரத்தை தர்றேன், என்னை போலவே நீங்கள் என்னுடைய எக்ஸ்டென்ஷனாக போய் இதை செய்யுங்க. என்னுடைய அதிகாரத்தையும் என்னுடைய வல்லமையும் உங்களுக்கு தர்றேன், நீங்களும் அதே செய்யுங்க. பிசாசை விரட்டுங்க, வியாதியை சுஸ்தமாக்குங்க, எல்லாம் பண்ணுங்கள். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாரு வல்லமையை. ஒருத்தர்கிட்ட இருந்தது இப்போ 12 பேருக்கு, அப்புறம் 70 பேருக்கு அப்படின்னு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி அனுப்புகிறாரு. அதுதான் இங்கே நடக்கிறது. அதெல்லாம் விட்டுறாங்க, இதை மட்டும் பிடிச்சிக்கிறாங்க. தடி வேணாம், பணம் வேணாம், பணம் பை வேணாம், சட்டை கூட வேணாம் அப்படிங்கிறது. ஆனால் திருப்புங்க, இன்னொரு வசனம் பாருங்கள், 22 லூக்கா 22 35 பின்னும் அவர் அவர்களை நோக்கி, நாங்கள் உங்கள் பணப்பையும் நான் உங்களை பணப்பையும் சாமான்களையும் நல்ல கவனிக்கிறீங்களா, பாதரட்சைகளும் இல்லாமல் அனுப்பின போது ஏதாகிலும் உங்களுக்கு குறைவாக இருந்ததா என்றார். நல்ல கவனிக்கிறீங்களா, அவர்கள் ஒன்றும் குறைவாக இருந்ததில்லை என்றார்கள். கேட்குறாரு, நான் நினச்சனே ஒன்று எடுத்துகிட்டு போகாதுன்னு நினச்சேனே, ஏதாவது குறைவு வந்ததா அவனுக்கு? அப்போ ஏன் அனுப்பிச்சாரு? எதுவும் குறைவு வராதுன்னு இவன் கற்றுக்கணும்னு தான் அனுப்பிச்சார். கத்தர் உன்னை பார்த்துக்க வரப்பா, உன் தேவையிலெல்லாம் சந்திப்பார், ஒன்றும் பயப்படாத. அதை முதல்ல வாழ்க்கையில் ஒரு முதல் லெசன், ஊழியக்காரன் கற்றுக்கொள்ள வேண்டிய முதல் லெசன் அது. கத்தருடைய தேவையெல்லாம் சந்திப்பார்னு கற்றுக்கணும் தான் அப்படி அனுப்புகிறாரு. குறைவு வந்துதான்றாரு, நிரூபித்து காமிச்சம் பார்த்தியா, நீ போன ஒரு குறைவும் வரல. ஆமாம், எந்த குறைவும் இல்லைன்றாங்க. அடுத்தது என்ன சொல்லியிருக்கணும் அவர், சரி இப்போ திரும்பியும் ஒன்று அனுப்புகிறேன், திரும்பியும் பணப்பையும் எடுக்காத, தடியும் எடுக்காத, வஸ்திரம் எடுக்காத, பாதரட்சியும் எடுக்காத, ஒன்றும் எடுக்காமல் போன்ட்டுல சொல்லியிருக்கணும். அடுத்த வசனம் என்ன சொல்கிறார் பாருங்கள், அதற்கு அவர், இப்பொழுதோ பணப்பையும் சாமான் பையும் உடையவன் அவைகளை எடுத்து கொள்ள கடவன், பட்டயம் இல்லாதவன் தன் வஸ்திரத்தை விற்று ஒன்றை கொள்ள கடவன். இப்போ எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போன்றார். ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்த்துன வாசிக்கணுங்க. ஹலோ, எடுத்துகிட்டு போகாதேன்றது மட்டும் வாசித்துட்டு வாழ்க்கையே தப்பான ரூட்டில் போயிடக்கூடாது. அதே ஏசு தான் சொல்கிறாரு, எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போ, இல்லாததெல்லாம் வாங்கிட்டு போ, இதெல்லாம் அவசியம், எடுத்துகிட்டு போன்றார். அப்போ நான் கேட்குறேன், கொஞ்சம் காசு எடுத்துகிட்டு போகிறதுல ஒன்றும் தப்பே கிடையாது, சட்டை வச்சுருக்கிறதுல ஒன்றும் தப்பே கிடையாது. இதுக்கு இதெல்லாம் பாருங்கள், தரித்திரத்தில் ஒன்று அவர் போதிக்கலை, தரித்திரத்தை ஒன்று அவர் போதிக்கலை, நமக்கு ஒன்றுமே இருக்கக்கூடாதுன்னு ஒன்று அவர் போதிக்கலை, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அவர் அங்கே ஒன்று எடுத்துகிட்டு போகக்கூடாதுன்னு சொன்னது வந்து நமக்கு ஒன்றும் இருக்கக்கூடாதுன்ற அர்த்தத்தில் அல்ல, இருந்தாலே தப்புன்ற அர்த்தத்தில் அல்ல. எதுக்கு எடுத்துகிட்டு போகாதன்னாரு, கத்தர் உன்னுடைய தேவைகளெல்லாம் சந்திப்பார் என்பதை நீ அனுபவபூர்வமாக அறிந்து கொள்ள வேணும், அதுக்கு தான் எடுத்துகிட்டு போகாதன்றார். வேறு ஒன்றுமே கிடையாது, சிம்பிளாக புரிஞ்சுக்கிறத விட்டுவிட்டு மூக்கு எப்படி தொடச்சோன்னா இப்படி சொல்கிறது, ஆ இப்படி ஆக்கும் கிடையவே கிடையாது, இதுதான் அர்த்தம். 12 திரும்புங்க, லூக்கா 12 பாருங்கள். இதை விளங்கிட்ட உடனே எப்படி விளங்குது பாருங்கள், வசனத்தை நல்லா புரிஞ்சு கொள்ள முடியும். அதே வசனம் தான், இப்போ எந்த குழப்பமும் இல்லை பாருங்கள். 12 ஒருத்தர் வந்து கேட்குறான், 13 போதுகரே, ஆஸ்தியை பாகம் பிரித்து என் வீதத்தை எனக்கு தரும்படி என் சகோதரருக்கு கட்டளையிட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான். அதற்கு அவர், மனுஷனே, என்னை உங்களுக்கு நியாயாதிபதியாகவும் பங்குடுறவனும் வைத்தவன் யார்? இந்த வேலையெல்லாம் நான் செய்கிறதுக்கு வரல, நான் ஒரு போதகர், இந்த தொழிலுக்கு வரல நான்றார். உனக்கு பஞ்சாயத்து பண்ணுறதுக்கு வந்தேன், சில ஊழியக்காரங்க இந்த பஞ்சாயத்து வேலையை எடுத்துக்கிறாங்க, இதை நீங்கள் சொல்லணையா? அவனை அங்கே கிளம்பி அவன் மனைவி வீட்டுக்கு போக சொல்லுங்கள், அவனை கிளம்பி இங்கே வர சொல்லுங்கள், இந்தம்மா கொஞ்சம் பேசாமல் இருக்கணும்னு சொல்லுங்கள். ஏன்னா ஏன் நல்லா இருக்குது பிடிக்கல இல்லையா, நீங்கள் உங்கள் வேலையை பாரு, இதுக்கெல்லாம் நான் இருக்க ஒழுங்காக வந்து பிரசங்கத்தை கேளுங்கன்றது. நான் இவங்களுக்கு அங்கே போக சொல்லுங்கள், அங்கே உடனே அவங்க சொன்ன உடனே இது என்னமோ பெரிய மந்திரி போட்ட ஆர்டர் மாதிரி இவங்க உடனே செஞ்சிடுற மாதிரி, எந்த ஆர்டருக்கும் கீழ்படியாதவங்க அவங்கள்ட்ட போய் நம்ம என்னத்தை சொல்லிகிட்டு இருக்கிறது. பஞ்சாயத்துக்கெல்லாம் நாங்கள் வரல,
இவர் நல்ல உண்மையான பிரசங்கர். அவர் சொல்கிறார், இதெல்லாம் செய்கிறதுக்கு நான் வரல அப்படின்னு சொல்லிட்டு என்ன பிரச்சனைங்கிறத டீல் பண்ணுறாரு. இவர் டீல் பண்ணுற பிரச்சனையை அவன் புரிஞ்சுக்கிட்டான்னா இந்த ரெண்டு பேர்கிட்ட இருக்க சண்டை தீர்ந்துடும். நல்லா கவனிக்கிறீங்களா? எதனால் சண்டை? பொருளாசையினால் சண்டை. யாருக்கோ ஒருத்தருக்கு பொருளாசை இருக்குது, இல்லை ரெண்டு பேருக்குமே இருக்கலாம். ஒருவேளை இதை புரிஞ்சு பொருள் போதனையை புரிஞ்சுக்கிட்டானா சண்டையை தீர்ந்துடும், பஞ்சாயத்து தேவையில்லை. ஸோ பஞ்சாயத்து கேட்டவனுக்கு சொல்கிறாரு, அவர்களை நோக்கி பொருளாசையை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள், ஏனெனில் ஒருவனுக்கு எவ்வளவு திரளான ஆஸ்தி இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன். ஃபைனான்ஸை பற்றி போதிக்கிறார் சொல்லி சொல்கிறாங்க. என்னங்க பணத்தை பற்றி பேசுகிறீங்க? ஐயோ, அதனால தாங்க சண்டை. சண்டை போடுறது ஓகே, ஆனால் பொருளாதாரத்தை பற்றி சபையில் பேசிடக்கூடாது. ரொம்ப பேசணும், சண்டை தீரும். இந்த பண விஷயத்தை கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கிட்டால் சண்டை போடுறதை நிறுத்துவோம், எல்லாம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கும் தீரும், சமாதானமான ஒரு வாழ்க்கை உண்டாகும். ஏசு எப்படி டீல் பண்ணுறார் பாருங்கள். எங்கே கை வைக்கணுமோ அங்கே கை வைக்கிறார். சரியான டாக்டரு, வா உனக்கு பஞ்சாயத்து பண்ணி அவன்கிட்ட சொல்லிடுறேன், நான் இப்படி பண்ண நியாயம் இல்லைன்னு சொல்லிடுறேன். அது கிடையாது, அது இல்லை பிரச்சனை. பிரச்சனை என்ன? உள்ளே இருக்க பொருளாச்சை. அது இருக்கிற வரைக்கும் அவன் நோண்டிக்கிட்டே இருப்பான். இவனை அது இருக்கிற வரைக்கும் நமக்கு எவ்வளோ கிடைக்குமோ அடிச்சுட்டு போகலான்னு தான் பார்ப்பான். சொல்கிறாரு, அவனுக்கு திரளான ஆஸ்தி எவ்வளோ இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் இல்லை. அல்லாமல் ஒரு ஓமை அவர்களுக்கு சொன்னார், ஐஸ்வர்யம் உள்ள ஒருவனுக்கு நிலம் நன்றாய் விளைந்தது. இதுக்கு ஒரு கதை வர சொல்கிறார் பாருங்கள் டக்குன்னு. அப்பொழுது அவன் இந்த கதையெல்லாம் கேட்டிருப்பானான்னு தெரியல. கேட்டால் தெரிந்திருக்கலாம். அதற்கு அவன், நான் என்ன செய்வேன்? என் தானியங்களை சேர்த்து வைக்கிறதுக்கு இடமில்லையே. நான் ஒன்று செய்வேன், என் களஞ்சியங்களை இடித்து பெரிதாய் கட்டி எனக்கு விளைந்த தானியத்தையும் என் பொருளையும் அங்கே சேர்த்து வைத்து, பின்பு ஆத்மாவே உனக்காக அநேக வருஷங்களுக்கு அநேக பொருள் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது, நீ இளைப்பாறி புசித்து குடித்து புரிப்பாயிரு என்று என் ஆத்மாவோடை சொல்லுவேன் என்று தனக்குள்ளே சிந்தித்து சொல்லி கொண்டான். நல்லா கவனிங்க, விளைஞ்சது தப்பு இல்லை, களஞ்சியங்களை இடித்து பெரியா பெருசாக கட்டினதும் தப்பு இல்லை. இது பாருங்கள், இந்த அவன் கவனிச்சானான்னு தெரியல, அந்த கதையை சண்டை போட்டுன்னு வந்தவன் அவனுக்கு தான் சொல்கிறார் இதை. ஆனால் இங்கே இவங்க எழுதி வச்சுருக்கிறாங்க, ஏன்னா நம்ம கவனிக்கணும்னு. நம்ம ஆளுங்களும் சரியாக கவனித்தா மாதிரி தெரில. நம்ம ஆளுங்க என்ன பண்ணாங்க, இதை வாசித்து என்ன சொன்னாங்க, ரொம்ப சந்தோஷம் அவங்களுக்கு. பாருங்கய்யா, நல்ல வசனம் உங்களுக்கு ஒன்று காமிக்கணும்னு நினச்சேன், பொருளாதார செழிப்பை பற்றி பேசுகிறீங்க, நல்ல வசனம் காமிக்கிறேன். அவங்களுக்கு என்ன வசனம் காமிப்பீங்க? 12 19 வசனம் காமிக்கிறேயா? 20 வசனம் காமிக்கிறேன். இயேசு சொன்னார், அந்த பொருளாதார செழிப்பில் வாழ்ந்த மனுஷனை பார்த்து முட்டாளே என்னார். பைபிள் தான் சொல்லுது. அவன் ஆத்மாவோட சொல்கிறானா, பூசி பூசித்து குடித்து பூரிப்பாயிருன்னு. உடனே தேவனோ அவனை நோக்கி, மதிகடனே, உன் ஆத்மா உன்னிடத்தில் இருந்த ராத்திரியில் எடுத்துக்கொள்ளப்படும், அப்பொழுது நீ சேகரித்தவைகள் யாருடையதாகும் என்றார். இன்றைக்கி இதை வாசிக்கிறவனும் இந்த கதையை தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, அவன் பணக்காரனாக இருந்தான்னால முட்டாள் என்னார். பணக்காரன்லாம் முட்டாள். சில இடங்களுக்கு போனீங்கன்னா பணக்காரனெல்லாம் முட்டாள்னு திட்டுறதே வேலையாக இருக்குது. அதனால தான் எந்த பணக்காரன் அந்த பக்கம் போகிறதே கிடையாது. ஏழையாக இருந்தால் தான் சபைக்கு போகலாம். அங்கே பணக்காரன் அனுமதி கிடையாது. தேவனுடைய ராஜ்யத்தில் விடுறாங்களோ இல்லையோ, இந்த சபையில் விட மாட்டாங்க அவங்கள. ஒட்டகம் ஊசியின் காதில் நுழையும், ஆனால் பணக்காரன் மட்டும் இவங்க சபையில் நுழைய முடியாது. என்ன வசனம் பாரு, எப்படியெல்லாம் புரிஞ்சு வச்சுருக்கிறாங்க இதை பாருங்கள். என்ன சொல்ல வர்றாரு, பணக்காரன் இருந்தாலும் முட்டாளன்னாரா? அவன் பொருளாதாரத்தில் சக்ஸஸ் ஆனதுனால, அவன் தானியம் நல்லா விளைஞ்சதுனால, களஞ்சியை தெரித்து பெருசாக இடித்து பெரிய பெருசாக கட்டினதுனால தப்புன்றாரா? அவர் தானே சொல்கிறாரு, உனக்குள்ள எல்லாவற்றை உன்னுடைய எல்லா விளைச்சலின் முதற் பலனாலும் கத்தரை கனம் பண்ணுவாயாக, அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூர்ணமாய் நிரம்பும். நிரம்பினா இடித்து கட்டணும் பெருசாக. அவர் தானே ஆசீர்வதிக்கிறவர், அவர் தானே நிரம்ப பண்ணுறாரு. களஞ்சியங்கள் பூர்ணமாய் நிரம்பும், ஆலைகள் திராட்சரசம் புரண்டு ஓடும்னாரு. சொல்லிவிட்டு அப்புறம் பெருசாக கட்டினா சபிச்சிருவோம்னு காலை ஓடிச்சிருவோம்னு வர கிடையாது. அவர் தாங்க கட்ட வைக்கிறவர் பெருசாக, அவ்வளோ ஆசீர்வச்சிருக்காரு, கடவுளுடைய ஆசீர்வாதம். ஆனால் இவனுக்கு கிறுக்கு பிடிச்சிருக்கு. இவன் ஏன் முட்டாள்? நல்ல பெரிய அளவில் வளர்ந்ததுனால முட்டாள் இல்லை, பொருளாதாரம் பெருகினதுனால முட்டாள் இல்லை, பணக்காரன் ஆனதுனால முட்டாள் இல்லை. அவன் என்ன சொல்கிறான் பாருங்கள், எல்லாத்தையும் சேகரித்து வச்சுட்டு அநேகம் பொருள் உனக்காக சேகரிக்க வைக்கப்பட்டிருக்கிறது. ஆத்மாவே நீ புசித்து குடித்து திருப்தியாயிரு என்ற ஆத்மாவோட சொல்லுவேன் என்று தனக்குள்ளே சொல்லி கொண்டான். இன்னும் சொல்லக்கூட இல்லை, உள்ளே நினைக்கிறான். கத்திரிக்கு தெரிஞ்சிருச்சு. சொல்கிறாரு, முட்டாள். ஏன் முட்டாள்? ஆத்மாவுக்கு ஒன்று கூட சேர்த்து வைக்கல. ஆத்மாவுக்கு எந்த அரேஞ்ச்மெண்ட்டும் பண்ணவே இல்லைவன். ஆத்மா இன்னைக்கு இவனிடத்துலேருந்து எடுக்கப்பட்டால் அந்த ஆத்மா நித்திய நித்தியமாக நரகத்துக்கு போமா மோட்சத்துக்கு போமான்ற கேள்வி எனக்கு பதில் கிடையாது.
அதுக்கெல்லாம் எந்த ஏற்பாடும் பண்ணல, அதை பற்றி யோசிக்கவே இல்லை. எதுக்கு ஏற்பாடு பண்ணி வச்சுருக்கான்? வயிற்றுக்கு சோத்துக்கு மட்டும் ஏற்பாடு பண்ணி வச்சுருக்கிறான். வச்சுட்டு புசித்து குடித்து திருப்தி ஆயிரண்ணா முட்டாளே நான் சொல்கிறேன். இன்னும் 10 தடவை சொல்லலாம், முட்டாளே 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 முட்டாளேன்னு. முட்டாள் தான் அவன். சோத்துக்கு மட்டும் வழி பண்ணிட்டா பெரிய ஞானியா? கிடையாது. நிறைய பேர் நீங்கள் சோத்துக்கு தான் வழி பண்ணி வச்சுருக்கிறாங்க. கத்த சொல்கிறார், உன் ஆத்துமா எடுக்கப்பட்டால், இன்றைக்கு உன்னிடத்திலேருந்து எடுக்கப்பட்டால் என்னாகும், இவைகள் எல்லாம் யாருக்கு போகும்ன்றார். ஹலோ, பாயிண்டே விட்டுட்டாங்க. என்ன சப்ஜெக்ட்? பொருளாதாரத்துக்கு எதிராக போதிக்கிறாரா கத்தர்? வளர்கிறது தப்பு, கலைஞர்களை பெருசாக கட்டுறது தப்பு கிடையாது, பொருளாசை தப்புன்றாரு. அதுக்கப்புறம் என்ன போதிக்கிறார்? வளர்கிறது தப்பு இல்லை, பொருளாதாரத்தில் வளர்கிறது தப்பு இல்லை. ஏன்னா பொருளாதாரத்தில் ஒன்றுமே இருக்கக்கூடாதுன்றது கர்த்தருடைய சித்தம் இல்லை. ஏன்னா அதுக்கு அடுத்த வசனமே என்ன போதிக்கிறார் பாருங்கள், தேவனிடத்தில் ஐஸ்வர்யவானாயிராமல் தனக்காகவே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறவன் இப்படியே இருக்கிறான். தேவனிடத்தில் ஐஸ்வர்யவானாக இருக்கிறான், தேவனுக்கு முன்பாக சரியான விதத்தில் ஐஸ்வர்யவானாயிராமல். ஹலோ, சரியான விதத்தில் ஐஸ்வர்யவானாயிராமல் தனக்குனே பொக்கிஷத்தை சேர்க்கிறவன் இப்படி இருக்கிறான்றார். அப்புறம் சீஷரில் பார்த்து சொல்கிறாரு, எண்ணத்தை புசிப்போம் எண்ணத்தை குடிப்போம் என்று ஒன்றை குறித்தும் கவலைப்படாது இருங்கள், சரீரத்துக்காக கவலைப்படாது இருங்கள், சரீர தேவைகளுக்காக கவலைப்படாது இருங்கன்றாரு. ஏன்னா பரலோக பிதா உங்களை காட்டிலும் முன்னாடியே இதை பற்றி யோசித்து அதுக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணி நிறைய வச்சு வச்சுட்டார். காட்டு புஷ்பங்களை பாருங்கள், லீலி புஷ்பங்களை பாருங்கள், அவைகள் உழைக்கிறதும் இல்லை, நூற்கிறதும் இல்லை, விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை. பரலோக பிதா அவைகளெல்லாம் போஷிக்கிறார், காப்பாற்றுகிறார். தேவனுடைய ராஜ்யத்தின் நீதி முதலாவது, இதெல்லாம் அப்புறம் வருது பாருங்க, அது பிறகு வாசித்து பாருங்க. தேவனுடைய ராஜ்யத்தின் நீதி முதலாவது தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் சொல்றாரு. புறஜாதிகள் எல்லாத்தையும் தேடுறான், பணம் பணம் அலையிறான். நீ வந்து கர்த்தருடைய ராஜ்யத்தின் நீதியும் தேடு, அப்பொழுது உனக்கு பணம் ஏராளமாக கொடுக்கப்படும், பொருள் ஏராளமாக கொடுக்கப்படும். எல்லாத்தையும் யாருக்கு ஏற்படுத்திருக்கேன்? உனக்காக தான் ஏற்படுத்தியிருக்கிறேன். தேவனுடைய ராஜ்யத்தை முதலாவது தேடுன்றார். எத்தனை பேர் ஆமின்னு சொல்றீங்க அதுக்கு? அப்போ இதன் கதையினுடைய சப்ஜெக்டே என்ன? பணம் இருக்கக்கூடாது, இருந்தால் விட்டு கிடையாது, அவர் தான் தர்றேன்றாரே. ஹலோ, சப்ஜெக்ட் என்ன? தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்க, நீதியை தேடுங்க, எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அப்போ விடுறது எங்கே இருக்குது, கொடுக்கறது எங்கே இருக்குது இல்லைங்களா? அப்புறம் 16 அதிகாரத்தில் இந்த 7 லாசிரு ஐஸ்வர்யவான், அது ஒரு பெரிய அக்கப்போர் அந்த கதையில். இந்த கதையை எடுத்து வச்சு அதையும் தப்பாக புரிஞ்சுக்கிறது. உடனே சிலருக்குள்ள இந்த ஒன் ட்ராக் மைண்டு, லாடம் கட்டின மாதிரி குதிரைக்கு இதுதான் தரித்திரம் தான் தெரியுது, வேறு எதுவுமே தெரியல. எந்த வசனம் வாசித்தாலும் தரித்திரம் தான் தெரியுது. பாருங்கய்யா, அவன் பணக்காரன், நரகம் போனான் இல்லையா, 7 பரலோகம் போனான் இல்லையா, 7 லாசன் மாதிரி தான் நான் இருப்பேன். நான் சொல்கிறேன், 7 லாசில் பரலோகம் போய் யார் மடிக்கு போனான்? ஹார்ட் அட்டாக் வந்திருக்கும் அவனுக்கு, ஆனால் திரும்பி சாக முடியாது. திரும்பி பார்க்குறான் ஆபிரகாம், உலகத்துலேயே பெரிய பணக்கார மனுஷன் அந்த காலத்தில். அவர் அங்கே பரலோகத்தில் உட்காந்துருக்கா, அவர் மடிக்கு தான் எல்லாம் போகிறான். ஆபிரகாம் தாத்தா இங்கே எங்கே உட்காந்துருக்கிறீங்க, நீங்கள் பணக்காரர், நீங்கள் நரகத்தில் இருப்பீங்கன்னு எங்கள் சர்ச்சில் சொன்னாங்களே. தலையிலே ரெண்டு போட்டிருப்பார், வெக்கம் இருக்குதா உனக்கு? என் பேரன் நீ, ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை பற்றி உனக்கு தெரியுமா? வாலாயிராமல் தலையாக மாத்தின இருப்பா, கீழாயிராமல் மேலாக மாத்தின இருப்பான்னு சொல்லியிருக்குது. அப்படி இல்லாமல் பிச்சைக்காரனாக இருந்துட்டு இங்கே வந்து எனக்கு இருப்பேன், எனக்கிட்ட வந்து ஆச்சரியமாக பார்க்குறியான் நம்பர், ரெண்டு போட்டிருப்பார், அன்னையிலேருந்து திருந்திருப்பான்னு நினைக்கிறேன். சிலர்லாம் பரலோகம் போன பிறகு தான் திருந்துவாங்க, இருந்தாலும் நான் ஒரு முயற்சி பண்ணுறேன். இங்கே திருந்துறது நல்லது, ஏன்னா இங்கே நல்லா இருக்கலாம். அவன் பாருங்க பிச்சை எடுத்தானா, பிச்சைனா என்ன, சாதாரண பிச்சை இல்லைங்க, கிறிஸ்தவ பிச்சைவன், கிறிஸ்தவ பிச்சைக்காரன். இவன் வந்து அந்த மேஜையிலேருந்து விழுமான்னு பார்த்துட்டு இருக்கிறானா, அவன் ஜபமே டெய்லி ஒரு ஜபம் மட்டும் போவான் போல கண்ட ஆண்டவரே, ஒரு நல்ல பீஸ் விழணும் ஆண்டவர் இன்னைக்கு. ஐயோ கடவுளே, எந்த சர்ச்சோ என்ன போதனையோ. ஆபிரகாம் இதையாக போதிச்சார், ஆபிரகாமின் ஆசீர்வாதம் இதையாக போதிக்குது. அவன் பெரிய சீமானாக இருந்தான்னு சொல்லி, சீமானுடைய பேரன் எப்படி இருக்கிறான், வெக்கப்பட வேணாம். இதெல்லாம் வாசித்துட்டு தரித்திரத்தை போதிக்கிறார் கத்தன்னு தெரிஞ்சிக்கூடாது, நீங்கள் தப்பு. சரி, கடைசியாக 18 அதிகாரம், லூக்கா 18, அதில் தானே அதை விளக்குறதுக்கு தான் எவ்வளவு சொன்னேன். 18 அதிகாரம்
ஒட்டகம் ஊசி இருக்காது இல்லை நுழையிறது எளிதாக இருக்கும், ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாதுன்னு சொன்ன பிறகு அதை கேட்டவர்கள் 26, அப்படியானால் யார் ரட்சிக்கப்படக்கூடும் என்றார்கள், அதற்கு அவர் மனுஷரால் கூடாதவர்கள் தேவனால் கூடும் என்றார். அப்பொழுது பேதுரு அவரை நோக்கி, இதோ நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு போய் பின்பற்றினோமே என்றான். அதற்கு அவர், தேவனுடைய ராஜ்யத்தின் நிமித்தம் வீட்டையாவது பெற்றோரையாவது சகோதரியாவது மனைவியாவது பிள்ளைகளையாவது விட்டுவிட்ட எவரும் இம்மையிலே அதிகமானவைகளையும் எல்லாம் சொல்லுங்கள், இம்மையிலே. இம்மையில் என்ன என்ன அர்த்தங்க, பக்கத்தில் இருக்கிறவருக்கு சொல்லுங்கள் கொஞ்சம். இந்த வாழ்க்கையில் பரலோகத்தில் இல்லை, இந்த வாழ்க்கையில் இம்மையிலே அதிகமானவைகளையும் மறுமையிலே நித்திய ஜீவனையும் அடையாமற் போவதில்லை என்று மெய்யாவா? மெய்யாகவே கேட்பீங்கன்னு தெரியும் அவருக்கு. இம்மையிலையா மெய்யாவா? மெய்யாகவே உங்களுக்கு அவர் பாருங்க பெரிய தீர்க்கதரிசி, அவர் தெரியும் நம்ம என்னெல்லாம் கேள்வி கேட்போன்னு. மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறீங்க, கேட்கறதுக்கு முன்னாலேயும் மெய்யாகவேன்ட்டார் அவர், கேட்காத நீ. மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் சொல்கிறேன். அவன்கிட்ட என்ன சொன்னார், எல்லாத்தையும் விட்டு விற்றுட்டு வந்து என்னை பின்பற்றினார், அதனால தான் வருத்தத்தோடு போயிட்டான் இல்லையா. விட்டு விற்றுட்டு வந்து பின்பற்று. நீங்கள் என்ன சொல்கிறாரு, இம்மையிலேயே கொடுத்ததை விட அதிகமாக கிடைக்கும்ன்றார். எல்லாத்தையும் விட்டுட்டு விற்றுட்டு வந்து பின்பற்றுன்றதை மட்டும் போதிக்கிறவர்களுக்கு சொல்கிறேன், இதை ஏன் சொல்கிறதில்ல? அப்போ எல்லாத்தையும் விட்டுட்டு விற்றுட்டு கொடுத்தா கூட இம்மையிலேயே எவ்வளோ கிடைக்கும், அதிகமாய் கிடைக்கும். இருக்கிறீங்களா? இருக்கிறீங்களா? அப்போ நாம் எல்லாருமே ஏதோ ஒரு விதத்தில் எல்லாத்தையும் விட்டவர்கள். பாருங்கள், சும்மா அது வேணாம் இது வேணான்னு விடுறதில் ஒன்றும் இல்லை. எதை விட்டோம், நம்முடைய பாவத்தை விட்டோம், பழைய வாழ்க்கையை விட்டோம், பழைய எண்ணங்களை விட்டோம், பழைய தத்துவத்தை விட்டோம், பழைய வழிமுறைகளை விட்டோம், பழைய யோசனைகளை விட்டோம், பழைய வாழ்க்கையை விட்டோம், எல்லாத்தையும் விட்டோம். எத்தனை பேர் விட்டுட்டீங்க? எல்லாவற்றையும் விட்டோம். பழைய விதத்தில் வாழ்கிறதே கிடையாது, அவங்கள பிறகு வாழ்கிறதே கிடையாது. பழையவைகளெல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின என்று, எல்லாம் புதிதானவர்களாக இன்றைக்கு வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் இல்லைங்களா. செத்தவனை போல பழைய வாழ்க்கைக்கு செத்துட்டோம், புதிய வாழ்க்கைக்கு உயிரோட எழுந்திருக்கிறோம், புதிய வாழ்க்கையை வாழ்ந்துருக்கிறோம். பழைய வாழ்க்கையை காட்டில் இந்த புதிய வாழ்க்கை ஓஹோன்னு இருக்குது. அங்கே பாவம் தான் இருந்தது, அங்கே பாவம் வெட்கம் அவமானம் அதுதான் இருந்தது. பாருங்கள், தோல்வி அதுதான் இருந்தது. இங்கே வெற்றி, வாழ்வு, ஜீவன், சந்தோஷம், சமாதானம், சுகம், வாழ்வு எல்லாம் இங்கே அதிகமாக இருக்கிறது. எல்லோரும் எழுந்து நிற்போம். ஸ்தோத்திரம். கரங்களை உயர்த்தி கத்தரை ஸ்தோத்தரிப்போம். எங்கள் அன்பின் பிதாவே, கத்தரா இயேசுவின் நாமத்தில் மண்டையில் வருகிறோம். இந்த காலை வேளையில் நம்ம துதிக்கிறோம். மக்கள் மீது உடைய ஆசீர்வாதத்தை பொழிந்தருள நீர் சித்தமாக இருக்கிறீர் கத்தாவே. இன்றைக்கு இருக்கிறதை பார்க்கலாம், 1000 மடங்கு பெருகுவா என்று எழுதியிருக்கிறேன். அதுபோலவே கிறிஸ்துவுக்குள்ளாக வந்திருக்கிற எங்களுக்கு, புது மனுஷர்களாய் மாறியிருக்கிற எங்களுக்கு, முன்பை காட்டிலும் இன்னும் அதிகமாய் செய்திருக்கிறவர் நீர். அதற்காகவே எங்களை அழைத்திருக்கிறீர், எங்களை மேன்மைப்படுத்துகிறீர், ஆசீர்வதிக்கிறீர். அதுவே உங்களுடைய சித்தமாக இருக்கிறது. இதை புரிந்து கொள்ள மனதை தாரும், வெளிப்பாடு உள்ளங்களிலே உண்டாகட்டும், கண்கள் திறக்கப்படட்டும், தேவ ஆசீர்வாதத்தில் ஒவ்வொருவர் வாழட்டும், ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றைக்கும் என்றைக்கும் இருப்பதாக.